சத்சங்கம் எல்லாம் கூட தான் சத்சங்கம்.
இப்போ நம்ம கூடி பேசிட்டு இருக்கும் பொழுது நாம சொல்றதில்ல, குருஜி சொல்வார் என்ன சொல்வாருன்னா, கிருஷ்ணனை பத்தி வர்ணிக்கிறது சொல்வார், நீ அவன் வயலுக்கு என்ன செஞ்சா போறோம், பாதை முடிவதற்காக பார்த்தா போறோம், எப்படி வந்து வைஜந்தி மாதா பார்த்து நினைச்சா போறோம், நாமம் சொல்றோம்னு அவசியம் இல்லை, அவரும் நாமம் தான். ஏதாவது ஒரு அவரோட செய்கையை பத்தி ஏதாவது அந்த மலையை தூக்கி இந்த கோவர்தனைகளை தூக்கி சுற்றி வர்றதுக்கு நினைச்சாலும் சரி, எல்லாமே அது வந்து நாமும் நாமையும் வேற இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி அது மாதிரி பழக்கத்தை நம்ம போடுறோம், நாம சொல்ல முடியும் நாம சொல்ல முடியும்னு கவலைப்படக்கூடாது, அதுக்காக நாம சொல்லாத இருக்கக்கூடாது. நம்ம எப்படி நாமே நினைக்கிறது, எப்பவுமே நினைச்சிட்டு இருக்க மாட்டோம், பூஜை கூட போதே நாமே நினைப்போம், வாட்ஸ்அப் நினைக்க மாட்டோம், நாம சொல்லலாம், நாமே பார்த்து நாம சொல்லணும்னு ஸ்ட்ராங் ஆகுது. அது என்னோட அனுபவம். இங்க வந்து இந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணார், எப்படி சூஸ் பண்ணாருங்கிறதுக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தேன். இந்த இடம் வந்து ஒரு பகவானோட ரொம்ப பக்தியான ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. சுந்தரராமன் இருக்காரு, அவர் வந்து அவருக்கு சுந்தரராமன் ஏன் அப்பா அம்மா பேர் வச்சான்னு தெரியல, ஆஞ்சநேயர் அம்மா சுந்தரான்னு கூப்பிடுவோம். ஆஞ்சநேயர் ராமன் இருக்கிறவரும் உங்களுக்கு தெரியும், ராமன் அந்த பேர் இருக்கு, அதனால்தான் யோகியாக ஈர்க்கப்பட்டிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். சுந்தர பிரபாவதி ரொம்ப கொஞ்சம் பயம், பிரபாவதி கதவை திறந்து விட்டு தான் சுதாமாவோட போக முடியும். சுதாமாவோட சுவாமி தத்துவம் போட்டு பிரபா யார் வந்திருக்கா பார்ப்போம் அப்படின்னா சொன்னே கதை திறப்போம் ஜெஸ்ட் கூப்பிடுவோம் அப்படின்னா. அது மாதிரி பிரபா அங்கேயே சுவாமியோடைய குடியிருந்து சுவாமிக்கு சமையல்லாம் பண்ணி சுவாமியோடைய காரில் வந்து சுவாமியோடைய ஆரம்பத்துக்கு வந்துட்டு திரும்பி அங்கே தங்கிட்டு இருந்த இருந்த அப்பேற்பட்ட குடும்பம் சுவாமிப்பால் சேவை செஞ்ச குடும்பம். சுந்தரராமனே சேவை செய்ய சொல்லியிருந்தார், கவர்மெண்ட் ஜாப்ல இருந்ததுனால பிரைவேட்டாக சேவைப்பட முடியாது, அதனால் சுந்தரராமன் வேற மாதிரி சேவையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அதில் அவர் கூட்டக்குள்ள வாசு இருந்தாரு, அவர் தான் எனக்கு அதிக பழக்கம், சின்ன பையன்லேயும் தெரியும், 89 எனக்கு தெரியும். எங்கேயாவது ஹோட்டலுக்கு வாசு போனால் திருவண்ணாமலையில் யோகிராமன் படமாக இருக்கான்னு பார்ப்பாரு, யோகிராமன் படாதுன்னா ஏதும் அந்த ஹோட்டலை சொல்ல மாட்டேன், ஏன் யோகிராமன் படாதுன்னு கேட்டு அடுத்த ஹோட்டலுக்கு போவேன், அங்கே யோகிராமன் படாது தான் சாப்பிட்றதுன்னு சொல்ல மாட்டேன். அது மாதிரி மனசில் யோகிராம் சுத்மா யோகிராம் குமார் யோகிராம் சுத்மா இந்த உணர்வை தான் அவருக்கு எப்பவுமே வாசு பண்ணுது. அவருடைய கல்யாணத்தையும் வாசு கல்யாணத்தையும் ஸ்ரீதர் கல்யாணம் தான் சுவாமியால் ஏற்பாடு பண்ணப்பட்ட கல்யாணம். குடும்பத்துக்கு எப்படிலாம் சுவாமி செய்கிறாருங்கிறதுக்காக சொல்ல, அப்பேற்பட்ட குடும்பத்துக்கு இடம் இருந்ததுன்னா என்ன செய்யத்தோம், நமக்கு என்ன சாதாரணம் என்ன செய்யத்தோம், இங்கே லேண்ட் இருக்கு நல்ல விலைக்கு போகுது, வித்துடலாமா, வெட்ரா சொன்ன ஒரு பக்கம் வாங்கித்தானே, இன்னும் சௌரியமாக இருக்கேன். இன்னும் சௌரியமாக இருக்குமே, வெட்ரா சொன்னால் பங்களா வாங்கிக்கலாமான்னு தெரியல. அதெல்லாம் இல்லாத இந்த குடும்பம் போய் புதிய தரிசனம் பண்ணிருக்காங்க. என்ன சுந்தரான பார்த்தா ரொம்ப பொறாமையாக இருக்கு, குருஜி வந்து என் சகோதரன் போட்டிருக்கார், நமக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலையே. ஆனால் குருஜிக்கு சகோதரன் தான் அவர், நான் குருஜி எங்களுடைய இருக்கார் அவருடைய நான் இருக்கேன் நான் நினச்சிருந்தேன், சரியாக இருக்கும் சரியாக அப்படி கவலை இல்லை, நினச்சிட்டு அப்படி தான் யோகிச்சு செஞ்சிருவார். அதனால் வந்து அந்த சகோதரன் இப்போ கேட்கறதுனால ஏன் குருஜியை கேட்கறாருன்னு சொன்னால், யோகிஜி தீர்மானம் பண்ணிட்டாரு இங்கே வரணும், திருமணம் பண்ணது நடவடிக்கை எப்படி எடுக்க முடியும், சுந்தரராமன் போய் குருஜியை கேட்கிறார், குருஜி சொல்கிறார் சரிங்க நம்ம பஜனா கட்டிடலாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் குருஜி தொடங்கி விட்டுட்டா அது எவ்வளோ சிறப்பாக நடக்குதுன்னு நிறைய இடங்கள பார்த்துருக்கோம், எந்த மாதிரி தோணுச்சா நடக்கும், குருஜிக்கு வந்து பிரிவா அனுகிரகம்
கரண்ட் மாதிரி இப்போ பாஞ்சிட்டு மகாபரிவாரத்தில் மகாபரிவார சொன்ன மாதிரி கோவில் போடுறதாகணும் கோவில் கும்பாபிஷேகம்னா குருதி செய்யலாம் மாதிரி வேறு யாரும் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. என்ன எனக்கு 84 வயசு மாதிரி எனக்கு தெரியல. மகாபரிவாரத்தில் வந்து புது கோவில் கட்டுறதை பார்க்க பழைய கோவிலாக நடக்கிறத பார்க்கணும்னு சொல்லுவார். அது மாதிரி தான் குருஜி செஞ்சுருக்காரு. சுவாமி சித்தியாதிங்கன்னா குருஜி தெரியாது, தெரிஞ்சப்போ ஏன் முன்னாடியே தெரிஞ்சுக்கேன் போகிறது. அது மாதிரியான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கு. இவங்க சுந்தரராமனுடைய டோட்டஸ் இல்லாமல் அவ்வளோ நல்ல பக்தி ஓடிட்டு பக்திகள் அந்த பக்தர் பக்தி இல்லாத சில பேர் உள்ள பக்தர் பக்தி இருக்கும்போது பக்தி இல்லாத குடும்பம். இந்த குடும்பத்தை எல்லாருமே பக்தி உண்டு. அது ஒரு அடிஞ்சின ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் குருஜி ஒரு தீர்மானம் பண்ணி இந்த இடத்த பார்த்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் கட்டிவிடலாம் அப்படின்னு சொன்னால் சொன்னால் மாத்திரம் போகாது, எப்படிலாம் செய்யணும், எது மாதிரி இருக்கணும், எல்லாமே வலுப்படுத்த பார்த்தே தான் நடக்கிறது. அது ஞாபகம் வருது, எனக்கு ஞாபகம் வருது, நம்ம ஆசிரமம் கட்டும்போது சுவாமிக்கு ஒரு பிளான் ஃபாதர் கொடுத்துருக்க மைண்டு. இங்கே கான்ட்ராக்டராக ட்ரஸ்டியாக இருந்தவங்க அங்கே வேறு பிளான் கொடுத்துருந்தாங்க. சுவாமி சொல்லுவாங்க அந்த பிளான் இல்லை, மை ஃபாதர் கிவ்ல டிஃப்ரெண்ட் பிளான், அந்த பிளான் தான் நடக்கணும் கேட்குற மாதிரி இல்லை. அப்புறம் சுவாமி என்ன செய்வார் அவருக்கே தெரியாதா என்ன நடக்கும் தெரியும். கேரளா ஒரு இன்ஜினியர் வந்தார், சுவாமி பிளான் முடிஞ்ச மாதிரி ஐடியா வச்சுருக்காரு. பிளான் வந்த உடனே அப்படியே சுவாமி சொல்கிறார், இந்த பிச்சைக்காரனுக்கு அப்பா எப்படி சொன்னாரோ அதே மாதிரி இருக்கு, அதே மாதிரி குருஜி எப்படி மனத்தில் நினைச்சாரோ, எப்படி சுந்தரராமன் சொன்னாரோ வா சொன்னாரோ அதே மாதிரி அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியம். இதெல்லாம் வந்து தெய்வ செயல்னாலும் நடக்கக்கூடிய மொழியை குரு பிறந்தெல்லாம் செய்யக்கூடிய மொழியை தனிப்பதற்கு ஒரு நாள் செய்ய முடியாது. இப்போ இருக்கு எவ்வளோ பேர் இருக்கும், பழைய காலத்தான் பேர் வச்சா குழந்தைகளுக்கு கிருஷ்ணன் ராமன் ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி கடவுள் பேரையோ அது மாதிரி பேர் வைப்பாங்க. இவங்க பேர் வைக்கிறது தான் நம்ம பேர் பேரும் சொல்ல முடியல, அர்த்தமும் தெரியல. ஒரு புது புது பேராக இருக்கு, என்ன பேர்னே தெரியல. அது வந்து இப்போ இப்போதான் பேர் வைக்கிறதுக்குன்னா கண்ட்ரோல் ரூம்லாம் மட்டும் கண்ட்ரோல் நிறைய பேர் பார்க்குறாங்க. அந்த பேரில் ஏதாவது ஒரு பேரை வச்சுட்டு என்ன பேர்னே தெரியல, இல்லை நம்ம குழந்தைய கூப்பிடுறது கூட தெரியல. கிருஷ்ணன் சொல்கிறான், கிருஷ்ணனோட கூப்பிட்றான், என்ன தான் கூப்பிட்றான்னு பார்க்குறேன், நம்ம அதான் சொல்கிறது பேர் இல்லை. அது மாதிரி இருந்த காலத்தில் எதுக்கு இதை சொல்லணும்னா அது காரணம் இருக்கும் இல்லையா. யோகி சொல்கிறார் ஜஸ்டிஸ் நீங்கள் எது சொல்லணும் காரணம் போகும் எதுக்கு கேட்டால் ஜஸ்டிஸ் அதான் ஜட்மெண்ட் கொடுக்கலாம் காரணங்களாக தான் எழுதியிருக்காங்க. அதுக்காக நான் வந்து ஏன் சொல்கிறேன்னு நான் காரணம் சொல்லணும். ஏன்னா நான் வந்து இப்போ நாங்கள் பேசுகிறவங்களுடைய யோகி தான் கேட்டுருக்காரு, ஏன்டா காரணம் சொல்கிறேன்னு கேட்பாருப்போம். அதனால் நான் காரணம் சொல்கிறேன். இந்த இடத்துக்கு அபயம்னு பேர் அயக்கணும். அபயம்னா என்ன, ஆதரவு அபிமானம் அருளாசி எல்லாம் சேர்ந்து அபிமானம் அன்புடனான அருளாசி. இன்னொரு விஷயத்தை பார்த்தா குருஜி கொடுத்த பேர் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அபயத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு அபாயமே இல்லைங்கிறது. அது மாதிரி ஒரு பேரை கொடுத்தார் குருஜி. அம்மா ஒரு நல்ல அபயத்தில் டிவைன் ஷெல்டர் இன்டிஷனர் ஷெல்டர் யாருன்னு போட்டுடலாம். எம்பி பணத்திலிருந்து போடப்பட்டது இந்த குறை அந்த ஃபண்ட் அது வரும். இல்லை டிவைன் ஷெல்டர் எங்களால் டிவைன் ஷெல்டர் போடப்பட்டதுன்னா போடுது. டிவைன் ஷெல்டர் டிவைன் ஷெல்டர் அது டிவினிட்டி இஸ் தேர் நாட் ஓன்லி நோ எவ்ரி டைம் ஆல் தி டைம் டிவினிட்டி இருக்கு. அதனால் டிவைன் ஷெல்டர் பேர் பார்த்தோடனே காமிச்ச உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். சத்சங்கி வர வேண்டிய காரணத்துக்காகவே தான் இந்த இடத்த வந்து யோகிராம் சொல்லாலும் குருஜி சூஸ் பண்ணிருக்காங்க. யோகியோட சங்கல்பம் இந்த ஏரியாவுக்கு வரணும். அதே மாதிரி தான் யோகிராம் ஜென்மஸ்தானம் கட்டுட்டு அவர் பிறந்த ஒரு யூபியில் கட்டணும். அதுக்கு மூல காரணம் கரெக்டாக குருஜி தான் மனசில் உருவாக்கி ஒரு எண்ணத்தை அதுக்கு மேலே கைட் பண்ணி அதுக்கு மேலே யோகிராம் பரப்பூர்ணு அவருடைய அவருடைய வரவழைச்சு
அப்படியே அந்த ஜென்மஸ்தானம் ஜென்மஸ்தானத்துக்கே அங்கப்பே ஒரு உட்காந்துருக்கான்னு யோசிச்சு பார்த்துட்டு அங்கெல்லாம் ஹிந்து முஸ்லீம் ப்ராப்ளம்லாம் ஜாஸ்தி இருக்காங்க. அந்த இடத்துக்கு உட்காந்து அருளாட்சி பண்ணி ஒன்றும் வித்தியாசம் இல்லாத ஒரு அன்பது அன்பை கொள்ளணும் அருளை கொள்ளணும்னு சொல்லி தான் அங்கே போய் ஜென்மஸ்தானத்தில் உட்காந்துருக்காங்க யோகி ராம் சொல்லிருக்கார். அந்த ஜென்மஸ்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கு. நம்ம ஏதோ பிளான் போட்ட மாதிரி நடந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கங்கைக்கரை பக்கத்தையும் ஓடுது. அப்போது சுவாமி சொல்லியிருக்கார், இந்த பிச்சைக்காரனுக்கு மூணு அப்பான்னு எல்லாருக்கும் தெரியும், இந்த பிச்சைக்காரன் அம்மா கங்கானு யாருக்கும் தெரியாது, மதர் கங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பாவும் நினைச்சேன் இது மாதிரி ஒரு நல்ல ஸ்தானம் வந்திருக்கு, இங்கேயோ பக்கத்து ஒன்று விவரே கிடையாது, அதே ஒன்று காணுங்க. இன்னைக்கு கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஆதாரம் ஒரு விவரம் இங்கே இருக்கும். அந்த விவரம் கூற நான் புஷ்பம் வச்சிருக்கு பார்த்தேன்னா அதுக்கு வீடு எப்பவுமே தண்ணி உண்டே இருக்கும். இப்போ தண்ணி வறட்சின்னா வறட்சியாக தான் இருக்கும், கழிவும் அப்படிதான் இருக்கும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அன்றைக்கு வந்து ரூபானோட துப்பில் இதில் போகலாம் லெதரில் நம்ம பேப்பர் கொடுத்துட்டோம். இப்போது தண்ணி குடிக்கிறது கூட ரூபா கொடுத்து வாங்குறாரு தெரிஞ்சு கொடுத்துருக்கோம். கழிவுகம் வந்து அப்படி இருக்குது. ஒரு நல்லவன பார்க்கறது கஷ்டம் இல்லை, கஷ்டம் ரொம்ப கஷ்டம் முடியாது. நல்லது இல்லாமல் பார்க்கறது ரொம்ப சுலபம். இங்கே ஒன்றா இங்கே பார்த்தாலும் அது மாதிரி இருந்ததுனால இந்த இடத்த சூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சசங்கம் வந்து ஏன் இங்கே வரணும், ஏன் அந்த இடத்த ஒரு மந்திரம் போட்டிருக்கேன் அங்கே வச்சுக்கூடாதா வச்சுக்கலாம் பேச போதுமா கேட்க போதும். நீங்கள் எங்கே இருந்தால் என்னென்னா விவேகானந்தா வந்து ஒரு கோவிலில் ஒரு சத்சங்கத்துக்கு போகிறாங்க. அப்போ அந்த கோவிலில் ஒரு பையன் வந்து கேட்குறான், ஏன் கோவிலில் சத்சங்கம் பண்ணாதான் கடவுளை பாடம் கொடுக்கணும் கேட்குறாங்க. அவன் பதில் சொல்ல கொஞ்சம் சனி இருக்கும் அப்படின்னு வெறும் வாட்டர் போடுறதுக்கு போகிறான் பையன், ஒரு சம்பளம் தண்ணி இருப்பான். அவன் சொம்பு கேட்குற தண்ணி தானே கேட்டேன், நீயே சொம்பு போகிறது எப்படி ஆதாரம்லாம் நிற்கணும், அவர் ஆதாரம் நிற்கக்கூடாது, ஆதாரம் ஓணுங்கிறது தான் அந்த கோவில் இருக்கு சத்சங்கம். அது மாதிரி ஆதாரம் ஓணுங்கிறது தான் உடல் இல்லாத உள்ள. ஏன்னா நீங்கள் எப்பயும் கொஞ்சமாக தலையத்தில் பிடிச்ச யோகி பார்த்தாங்க இல்லையா, யோகி உங்களை பார்த்துருக்கிறது வேறு விஷயம், நம்மளும் யோகியை பார்த்துருக்க இல்லையா, அதுக்காக தான் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறது. அதை தவிர மாப்பிரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்காக நம்ம கோவிலுக்கு போனதுனால வேறு காரணம் போது போதுதான் பக்தியில் போகிறதுலாம் வேறு விஷயம். இப்போ வந்து அந்த கோவிலில் போனால் ஒரு அமைதி இருக்கும். இப்போ ஜாஸ்தி கூட்டங்கள் கோவில்கள் ஹிந்து கோவில்கள் இருக்கிறது இல்லை, நிறைய இடம் இருக்கும், ஆபர்ச்சுனிட்டி இருக்கும். கடவுள் சங்கதியில் உட்காந்தா பார்க்கலாம், கடவுளை பார்க்கலாம், மனசு அதை ஈடுபடுத்தலாம். அப்போ வந்து வீட்டில் யாரும் செலவழிக்க மாட்டாங்க, திருப்பொன்பில் அடிக்காது, வேறு இடத்துல உறவே இருக்காது. அதனால தான் பெரிய மாப்பிள்ளை சொல்கிறார், கோவிலுக்கு அதுதான் போகணும் அப்படியே ஒன்றாலும் முடிஞ்சோம் ஏதாவது குப்பை கப்பா இருந்தால் ரொம்ப போனீங்கன்னா ஒரு மனசில் குப்பை கொஞ்சம் வெளியே போகணும் அப்படியே மாப்பிள்ளை சொல்கிறேன். அது மாதிரி இடம் சூஸ் பண்ணுறதும் முக்கியமான விஷயம் அது. இப்போ வந்து இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஒரு பக்தியை உருவாக்க வேண்டிய நிலை இல்லை, பக்தி ஏற்கனவே இருக்கு நம்மகிட்டலாம், அதை தூண்டி விடுறாரு தூண்டி விடுறாரு. இவர் சொல்லுவார், மகாபீரர் சொல்லியிருக்காரு, இப்போ சரி பிற்காலத்தில் இந்த வேர்ல்டு ரொம்ப ஃபாஸ்ட் வேர்ல்டாக இருக்கும், சாப்பாடு கூட ஃபாஸ்ட் ஃபுட் வேர்ல்டு ஆகுது, அப்புறம் தான் நம்மளால் நன்றி கூட மாட்டோம், சாப்பாடுக்கும் ஃபாஸ்ட் ஃபுட் வரும், பிளெயினில் சூப்பர் கட்டணும், எக்ஸ்பிரஸ் எல்லாம் வந்து இப்போ மூணு மணி நேரம் கூட போகக்கூடாது, ஒன்றரை மணி நேரத்தை போகணும்னு சொல்லி புது ஒரு ட்ரெயின்லாம் கொண்டுறாங்க. அதுதான் சொன்னார், பிற்காலத்தில் நான் சந்ததிகளாக கழிவு வச்சுக்கிறேன் கோவிலுக்கு போகணும் நேரம் இருக்காது. ஆனால் முஸ்லீம் சொந்தம் அஞ்சு தடவை மாதத்தில் இது நமாஸ் பண்ணுவாங்க, கிறிஸ்தவர்களோ வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையும் கோவிலுக்கு போடுவாங்க, நம்ம இந்துக்கள் தான் அப்படி போகிறதில்லை. அதனால அந்த காலத்தில் மகாராஜாலாம்
பெரிய பெரிய கோபமாக பார்த்துக்கிட்டார். தூரத்திலேருந்தே பார்த்தாலே தெரியும். நான் சொல்லிட்டு பெரியவா சொல்கிறேன், மகாபிரியவா சொல்கிறேன், மகாபிரியவா சொல்கிறேன்னா நடமாடும் தெய்வம் சொல்லுது. நடமாடும் தெய்வம் ஒரு நடமாடும் தெய்வம் மகாபிரியவா, நடமாடாத ஒரு இடத்துல இருந்த தெய்வம் சொல்கிறான் சொல்கிறேன். அந்த நடமாடும் தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் ஏன் கோபுரமாவோட புதுசாக கட்டி வச்சான் தெரியுமான்னு கேட்டு சொல்கிறாரு. இங்கேயே நீங்கள் தூரத்தை போகிறது, நீங்கள் கோபத்தை பார்த்தாலே உள்ள இருக்கிற திருவடி இருக்கும். அது மாதிரி கோபத்தை பார்த்தாலே போகும். நமக்கு எப்படி இருக்கு, கிறிஸ்டியன்ஸ் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆலோசனை வேணும், ஜீசஸ் சேவ்ஸ் ஒரு கூடை போட்டு போதஞ்சியாக சீட் கொடுக்குறோம். பக்கத்தில் நம்ம கோயிலை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறதோட பூச்ச மாதிரி குட் மார்னிங் கூட போட்டு போடாமல் போகும். அது மாதிரி அது மாதிரி ஒரு டெம்டேஷன் வந்து இந்த பக்தி பாதையிலேருந்து இண்டிவிஜுவல் விலைக்கு போகிறது. விவேகானந்தர் ஸ்தாபித்து, ராமகிருஷ்ணன் ஸ்தாபித்து, மகாபிரியா வேதத்துக்கு பாடம் செய்வோம் அப்படின்னு நம்ம கோயிலுக்கு இது மாதிரிலாம் செய்யாத காரணம் என்ன என்ன தோன்றதுன்னா, நம்ம நம்ம குழந்தைகளை சரியாக வளர்க்க முயற்சிக்கவில்லை. நம்ம குழந்தைகளுக்கு ஆரம்பத்திலிருந்து தேவபக்தி, டிவி பார்க்குறது, கம்ப்யூட்டர் பார்க்குறது போகிற ஆசை, என்னுடைய பேச்சியை படிக்க கூப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் இந்த ஸ்டோரி புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்புறம் நான் சொன்னேன் முடிஞ்சுடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அது மாதிரி எல்லா குழந்தைகளும் அப்படி தான் இருக்காங்க. அது மாடர்ன் வேர்ல்ட் கம்யூனிகேஷன் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீட்டில் தண்ணி ஒதுக்கி தரணும், சொல்கிற வார்த்தையை ஒதுக்கி தரணும். பிகாஸ் யூ ஆர் ஓல்ட் மேன் வில் லைக் ஓல்ட் பர்சன் சொல்லுவாங்க. பட் ஓல்டு இஸ் கோல்ட். ஏன் ஓல்டு இஸ் கோல்டு சொன்னேன்னா, இன்றைக்கி இருக்கிற சாண்ட் விட்டு பார்க்குறோம், எல்லாம் பெருசாக ஏரோப்ளைனை கண்டுபிடிச்சோம்னா சொல்லிட்டு இருக்கோம். அன்றைக்கி ராமர்னா விமானத்தை போகையா, ஏர்க்ராஃப்ட் பற்றி யாருன்னு தெரியாதா, அஸ்வானுக்கு தெரியாதா, இதெல்லாம் பெரியவா சொல்லணும், அஸ்வானுக்கு தெரியாதா. அன்றைக்கு குறித்த கிரகணமும் அமாவாசையும் பௌர்ணமியும் இன்னும் வந்து தெரியவிடலாம் அவங்களுக்கு இருக்குது. அஸ்வானுக்கு தெரியாத யாராவது பங்கெடுக்க முடியுமா? அந்த காலத்தை சர்ஜரியெலாம் கூட பட்டிருக்காங்க, டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அது மாதிரி இருக்கச்சு புது பில்லா அங்கே இருக்குது, அயோட் பில்லா இருக்குது, புது பில்லா பக்கம் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ டாடா கம்பெனி பேரே கிடையாது. இருந்தாலும் இங்கே வரைக்கும் மழையில் தண்ணி போட்டதுக்கு துரு பிடிக்கவே இல்லை. எப்படி துரு பிடிக்காத இருக்குது அது கூட தெரியாதுன்னு இருக்காங்க, பெரிய அவ்வளோ தெரியும். அதனால நம்ம இப்போ என்ன செய்யறோம்னா, ஏற்கனவே தெரிஞ்சதை ரீடிஸ்கவர் அவ்வளோடைய உதாரணமாக செய்யறேன். கொஞ்சம் இப்போது சயின்ஸ் அவசியங்கிறதுக்கு இந்த மைக்கில் தான் எல்லாரையும் கேட்க முடியுது. இது அவசியம், நிறைய அவசியம் வந்து பெரிய மாப்பிள்ள வந்து சொல்கிறார். நிறைய விஷயங்களை நாட்டுக்கு ஆபத்தான விஷயங்கள் அணுகுண்டு அதெல்லாம் இப்போ நிறைய பேச்சு வச்சா நடந்துருக்கேன் வேர்ல்டு கூட. அது மாதிரி தான் ராஜா, மந்திரி, சேனாதிபதி மூணு பேர் தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது. ராஜாவளைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது, தெரியாதவங்கள அப்பவும் தெரிஞ்சிருந்தது மாபிரியா அப்படின்னு. நான் வந்தவுடனே காத்தாலேருந்து முதல் முதல்ல சாட்டோட பாத்திரத்தை நான் பார்க்குறேன். எந்த இடத்துலையுமே மாநிலக்காரன் முதல்ல பாதுகாப்பாக பார்ப்பேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசில் ஒரு கதை பிடிச்சேன். இந்த கதை பிடிச்சிருந்தது எனக்கு சின்ன வயசுனால் காலையில் தாண்டா போதும், பெரிய வயசு சின்ன வயசுனா அப்பா போகிற கோவிலுக்கும் காஞ்சி படத்தில் தோறாது. அப்போலாம் வேறு கிடையாது, கடையெல்லாம் கிடையாது, வீட்டிலேயும் தோசை போக அப்படின்னு புரிஞ்சு தோசை எடுத்துருப்போம். ஹோட்டல்லாம் கிடையாது, காஃபிலாம் கிடையாது. அதனால் அது மாதிரி போன காலத்தில் தான் மகாபெரிவாட்டை தான் அப்பா கூப்பிட்டு போவேன். மகாபெரிவாட்டை போவோம். ஒரு நாளைக்கு ஏதாவது சினிமா பார்க்கணும்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் அம்மாவை கொஞ்சம் பண்ணி அப்பா கிட்ட பார்த்துருக்கோம். அப்புறம் டூரிங் டிராவலில் சினிமா போனால் ஜாகம் முடிஞ்சிருக்கும். இப்போலாம் கேலண்டரில் சுவாமி படம் வந்தாக்க வச்சுட்டு சுவாமி படமா சினிமா ஆக்டர் படம் வரையாட்டி அந்த அந்த காலம் ஒரு காலத்துக்கு காலம் எங்கள் காலமே இப்படி மாறுபாடாக வந்து சொல்லுவேன். இந்த திருவடி ஞாபகம் சொன்னேன் உங்களுக்கு, அது காக்கா பார்த்தேன்னு சொன்னேன். சுவாமியும் சொல்லுவார், இந்த பிச்சைக்காரன் பிச்சை கேட்கலாம், நாம பிச்சை கேட்கலாம், எந்த நாமம் உங்களுக்கு பிடிக்கலாம் நாமம் சொல்லுங்கள், ராமா சொல்லுங்க, கிருஷ்ணா சொல்லுங்க, கணேசா சொல்லுங்க, கணேசா சொல்லுங்க, அதை பற்றி கவலை இல்லை.
பிச்சைக்கார கேட்டது தான் கொடுத்துருக்க தேவம், நாம பிச்சைக்கு அப்போ சொல்லியிருக்காங்க மூணு வச்சிருக்கோம் அப்படிங்கிறாரு. இவர் திங்க் இது வெங்கடேஷ் கிருஷ்ணா, இது வெங்கடேஷ் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி எங்கள் மூணு வச்சுருக்கோம். எதுக்காக கிருஷ்ணா சொல்கிறேன்னா, நான் வந்து முன்னாடி படித்தேன்னு சொன்னேன், இந்த கிருஷ்ணன் பாதத்தை எப்படி வச்சுருக்கான்னு பார்த்துருக்காங்க. அந்த மாதிரி நேரம் வச்சுருக்கோம், வந்து மாடாகவும் காலவும் அதை பார்க்கறது ஒரு இந்த புட்டுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்றதுக்கு இங்கிலீஷ் எவ்வளோ பாருங்க, உடனே நம்ம தமிழில் சொல்கிறாங்க இங்கிலீஷில் புட்டுன்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த அடி வந்து தெரியும் போடும் திருவள்ளி வந்து இங்கிலீஷ் காரணம் இருந்து இந்த பார்த்து. அதே மாதிரி இப்போ அந்த ஒரு நாள் ஸ்ரீமத் நாராயணன் பாபாடையில் படுத்து கொள்வார் இல்லையோ, வழக்கமாக பரவாயில்ல படுத்துட்டார். அன்றைக்கி வந்து அவர் பாதிக்க எப்படி மாதிரி போட்டார், பாதி கூட பிறந்திருக்கார். மேலே போனவுடனே அவர் தூங்குறான் தூங்குறாங்க, அவர் தான் தூங்கினா உடம்பு தூங்கிப்படுவோம் தூங்காது முடியாது. பாதுகை பார்த்து கவனம் சொல்கிறது வேண்டாம் காலம் வந்த நான் ரொம்ப பெரிய தலைய நாராயணோட தலை அலங்காரம் பண்ணுறாங்க, நான் தான் பெருசு வெறும் பாதி வந்து நீங்கள் மதுரை எதாக்கிறது. அதே போக முடியாது. அப்புறம் என்ன அந்த தந்து கட்டுறோம், நாங்கள் அந்த அவதாரம் கையில் வருவோம், நீ அப்பா கூப்பிட இருக்க உடனே பாடுறது அதை சொல்லி அவங்க ஒரு அவார்டு பண்ணுறது. பாதுகாப்பு பாவம் ரொம்ப சோர்ந்து போயிட்டு எப்படி நாராயணந்து மதியம் நாராயணந்து உடனே அவனை சொல்லலாம் சொல்லி பார்த்துட்டு நாராயணந்து உடனே மாதிரியான அவமானம் கொடுத்துருக்காங்க. இது கவலைப்படாது, ஒரு நாள் அந்த பாதிக்கு மரியாதை கிடைக்கும், கவலைப்படாது அதில் மரியாதை கிடைக்கும் சொல்லி அதோட அந்த சூழலை முடிக்கும். அது எப்படின்னா வந்து இப்போ அதுலேருந்து பார்த்தா நீங்கள் இது வாங்கணும். ராமாயணத்துக்கு வந்தால் ராம காட்டுக்கு போய்ட்டான், ராம காட்டுக்கு போய்ட்டான், பரதா போயிருக்க அம்மா வர கேட்டுறான், தசரை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அதனால் அந்த பாட்டு போன உடனே பதம் என்னங்கிறான் வந்து உடனே புத்தம் பார்த்தா யாராவது ஊர் போடலாம் சேர்ந்து ராமனை கூட்டும்போது ரொம்ப போகிறான். ராமன் அப்படி கூப்பிட்டா வந்துருவாங்க யாராக இருந்தாலும், நான் அப்பா சொல்கிற வார்த்தையை தட்டக்கூடாதுன்னு ஒரு நமக்கான நல்ல அட்வைஸ், அப்பா சொல்கிற வார்த்தையும் தட்டக்கூடாது, குரு சொல்கிற வார்த்தையும் தட்டக்கூடாது, பெரியவங்க சொல்கிற வார்த்தையெல்லாம் தட்டக்கூடாதுங்கிறதுக்கு தர்மத்துக்காக வாழ்ந்த ராமன் அணிகிறதுக்கான் அதை வந்து அவன் காட்டி போனவங்க பரதன் காட்டுக்கிறோம் எவ்வளோ செஞ்சு கேட்குறான் மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பாதுகையாவது கொடுக்குறான், திறன் பாதுகை கொடுத்து வர்றான். ராமர் கொடுத்தோடனே என்ன செய்யறான், நேராக அயோத்தி பக்கத்தில் வந்து சிம்மாசனத்தை அந்த பாதுகை அரசாட்டி அந்த பாதுகை மேலே மக்கள் தங்கு சக்கரம் பக்கத்தில் இருக்கு. அன்றைக்கு ஆகமாட்ட பாதைக்கு மேலே தான் அந்த மகனவன் கம்மிச்சக்கிறதுக்கு தமிழ் இல்லை. அதனால் நம்ம திருவடியோட முக்கியத்தை காமிச்சிருக்காதான் இந்த கதைகள் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ஒரு பிரவச்சன கருத்தா சொன்னார், நான் குருஜியை கேட்கலை. ராமன் திரும்பி வரா, திரும்பி வந்த உடனே பார்த்தான் சொல்கிறான், ரொம்ப சந்தோஷம் நானே சிம்மாசன ஏறி வந்தாங்க. அவர் கேட்குற ராமர் கேட்குறாரா அவர் பிரதரை, நான் போட்டு அந்த பார்க்கணும் செழிப்பாக இருக்கேன் தோணும், என்ன ட்ரிக் பண்ணியா, ஜாஸ்தி டாக்ஸ் போட்டியா, வரி வீச்சியா, ஏதாவது ஏறாவோட சாப்பாடு நான் கொண்டு வந்தேன், அம்மா உங்கள் நம்பியாக தான் நான் செய்வானா முன்னாள் பண்ணா செய்யல, உங்கள் பாதுகை ஆட்சி செஞ்சியா உங்கள் பாதுகையினால தான் போடணும் பார்த்துருக்கோம். உடனே ராமர் செஞ்சா அந்த பாதுகை போடுறான் போட்டுட்டார். அது வரைக்கும் எனக்கு வந்து நிச்சயமாக எனக்கு தெரியும். ஒரு பிரவச்சனம் கொடுத்தா சொன்னால் அந்த பாதுகாண்டிக்கு ராமன் போட்டதுனால அவன்தான் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர், இந்த ரங்கநாதர் கோயிலில் பார்த்தா அந்த பாதிகோடு ரங்கநாதர் இருக்கார் அப்படின்னு சொன்னார். நான் அந்த ஸ்ரீரங்கத்துக்கு அதுக்கப்புறம் நான் போகிறேன், இந்த கேட்டத்துக்கப்புறம் போகிறேன், அது இருக்கலாம் இருந்தாலும் ஆனால் அது அந்த பாதிகோட இம்பார்ட்டன்ஸுக்காக சொல்கிறோம். ராமனுக்கு ராவணன் பாதையை அவர் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு பாதையை வாங்கி கொடுத்துருக்கான்.
தான் கொடுத்த பாதையை தான் தன் பாதையை தான் இருந்தாலும் அது இம்பார்ட்டன்ஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. அதனால தான் திருவுடையை பற்றி அடிக்கடி நம்ம ஜாஸ்தி சொல்கிறோம். திருவுடையை பற்றி சொல்றது யோகிராம் சுரத்மாருக்கு ஒரு டிவோட்டி ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் நடுவில் வந்து அப்புறம் அடிக்கடி வர முடியல. அவரால் அவருடைய சொந்தக்காரங்க வருவாங்க. ஒன்றும் அந்த சொந்தக்காரன் ஒருத்தர் கிட்ட சொல்லிருக்கார், யோகி சொல்லிருக்கார், உங்கள் மாமா சிங்கேரி பக்கத்தில் வர்றார், சிங்கேரி மாவட்டம் எல்லாம் நல்லா தெரியும், அதனால் சிங்கேரி மாவட்டம் போய் இந்த பிச்சைக்காரன் சொன்னான்னு அவருடைய பாதுகாப்பை வாங்கி ஊழியர் இருக்கீங்க சொல்லுவேன். இந்த பையன் சொல்கிறான், எங்கள் மாமாவெலாம் அவ்வளோ பழக்கம் கிடையாது சிங்கேரி சாமியோட, அடிக்கடி தினசம் இருப்போம் அப்படிலாம் கேட்கறதுலாம் சுத்தமாக இருக்கும். பிச்சைக்காரன் சொல்கிறான்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்ன உடனே அது மாதிரி சுவாமி உடம்பு சொன்னால் நமக்கே பயம் இருக்கும். ஆனால் அதை நம்மால் ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கணும், குரு பரம்பரை யாராக இருந்தாலும் நம்மால் செய்ய முடியாத வேலையை சொல்லவே மாட்டோம். நம்ம தகுதி தெரியும். ஏன் நம்ம தகுதி தெரியும்னா பின்னாடி வேலை செய்யக்கூடாது அவங்களும் ஒரு அளவு வரைக்கும் நம்ம அவங்க அதுக்கப்புறம் தான் தெரியாது. அங்கே சிறுமேரி சுவாமிகிட்ட இவர் போனால் மூணு நாள் தங்கணும், முதல் நாள் போச்சு தர்சனம் ரெண்டு நாள் வந்தார், ரெண்டாவது நாளும் போச்சு, ஒரு கேட்க ஒரு பயம், மூணாம் நாள் வந்து ஊருக்கு போகணும். அப்போது நம்ம மாதிரி மாதிரி சந்திரசேகர பாரதி சுவாமி பெரிய மாணவர், அவர் பல சமயத்தில் இருந்து அவர் ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமை, பெரிய வழக்கம் சந்திரசேகர பாரதி சுவாமிக்கும் அவ்வளோ ஒற்றுமை. இவர் தான் செஞ்சு அவரை கேட்பார் ரிலிஜன் பற்றி கான்ஸ்டியூஷன் வந்ததே மாணவியோடு தான் வந்து எக்ஸ்பர்ட்னா கான்ஸ்டியூஷன் அம்பேத்கர் அழுதான் விளையாடி கேட்கலாம் அப்படின்னா எல்லாமே கேட்டு பெரிய என்ன சொல்ல போகிறேன் நீங்கள் பெரிய அட்வொகேட்லாம் குறை கேட்டுக்கலாம். ஆனால் பெரிய அசையாவெல்லாம் ஒரு நாள் விட்டுட்டு போட்டுருந்தாங்க. அந்த கான்ஸ்டியூஷன் போட ஒரு நாள்லாம் யாரும் படிக்க முடியாது. பெரிய அடுத்த நாள் கட்ட ஒரு நாள் கேட்டுக்கலாம் கேட்டு கேட்குற சில ரிலிஜனை பற்றி எல்லா செக்ஷன் ரிலிஜனை பற்றி ஒன்றும் இல்லை. அவர் சொன்னதுனால தான் ரிலிஜனை பற்றி இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் வந்து மகான்கள் அதில் சந்திரசேகர மாதிரி சுவாமிக்கும் அதில் சம்பந்தம் உண்டு. ஏன்னா அவர் சொல்லி அனுப்புறார். அப்போ வந்து ஒன்றுமே கேட்கலையே அவர், அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும், அவன் தான் சரியாக இருக்கும், ஒன்றும் பார்க்க வேணாம், நான் சொன்னால் சரி தேங்க்ஸ் சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டாரா அப்படின்ற வந்து கேட்குறேன். இந்த பாதையை கேட்கறதுக்காக மூணாவது நாள் போட்டு முதல் கேள்வி அவர் கேட்குறாரு, எங்கேருந்து வர முந்தாவது வந்து எங்கேருந்து வர திருவண்ணாமலைன்னு வர்றாரு, திருவண்ணாமலை சொந்த ஊரான்னு கேட்குறேன். இல்லை நம்ம ஒரு சுவாமி இருக்கிறாரு, யார் விஜய் சாமி வர்றாங்க, நம்ம யோகிராம சுவாமி இருக்கிறாங்க. அவர் எனக்கும் ரொம்ப பெரிய மகன் ஆகிட்டாரு, பெரிய மகன் ஆச்சு சொல்லிட்டு என்ன சொல்கிறது கொண்டு இருக்காங்க. அப்போ ஒரு திருப்பம் சொல்லுவாரு, சொல்ல பயமாக இருக்கா, எனக்கு ஏற்கனவே எனக்கு மெசேஜ் கொடுத்துருக்காரு, என்னோடய பாதியை அவங்க கூட்டு சொல்லி நான் பாதுகளை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன், நீ பாதியை எடுத்துட்டு நீ ஒரு பேர் பூஜை கட்டிட்டு போனதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நான் பாதுகாப்பு பண்ணிட்டுருக்கோம். அதனால் இங்கே சூழ்நிலை யோகிராம பாதுகாப்பு வாங்கிக்கிறோம்னு சொன்னால் அங்கே போய் அவர் சிங்கேரி சுவாமி கேட்கறது, அவர் பாதுகாப்பு ரெடியாக வச்சுருக்கேன். அது மாதிரி பாதுகாப்பு செய்யறதுனால அந்த பாதுகாப்போட இம்பார்ட்டன்ஸ் திருவள்ளுவர் இம்பார்ட்டன்ஸ் ஒன்று தான் இவர் அந்த வைஷ்ணவா கோவில் தான் போனீங்கன்னா அந்த சடாரி இருக்கிறாங்க, அது மேலே இருக்குது சுவாமியோட திருப்பாதம் சடாரி கடை. அதனால் பாதத்துக்கு அவ்வளோ முக்கியம். அதனால தான் இப்போ எல்லா ஆசிரமங்களையும் சரி குரு பரம்பரையும் சரி குருக்கு பாதுகாப்பு பண்ணுறோம், சுவாமிக்கு பாதுகாப்பு பண்ணுறோம், மனசோட நம்பிக்கையோட பண்ணினா அந்த பாதுகாப்பு பலன் ஒரு வாரத்துக்குள்ளே தெரியும். அது ஒரு வாரத்துக்குள்ளே தெரியலன்னா நம்பிக்கை இல்லை, பக்தி இல்லைனா பாதுகாப்பு உங்களுக்கு தெரியும், நம்பிக்கை போடாது நம்ம பக்தி போடாத ஆசிரமத்தை பார்க்கல. நிறைய பேர் பாதுபதி பண்ணி நடக்குது, ரொம்ப நடக்குது. என்ன ப்ரே பண்ணுங்க, நீங்கள் ப்ரே பண்ணால் நடக்கும், என்ன ப்ரே பண்ணி சுவாமிகிட்ட என்ன ப்ரே பண்ணிங்கன்னா ப்ரே பண்ணிக்கலாம் ப்ரே பண்ணிட்டேன். அப்புறம் ரொம்ப நடந்ததை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உடனே நடந்தது ஒரு வாரம் பத்து நாளே நடந்தது, கல்யாணம் நடக்கும், ஊர் வெட்டு நடக்கும், கார் வாங்க நடக்கும், குழந்தை பிறக்கும், ஜாதி வந்து க்யூர் ஆகும், சுவாமி ஒன்றுமே பேச மாட்டேன். என்ன சொன்னாலும் ஃபாதர் ப்ரெசன்ஸு ஃபாதர் ப்ரெசன்ஸ் ஃபாதர் ஹவு ஃபாதர் ப்ரெசன்ஸுங்கிறது நமக்கு தெரியாது.
அவர்கள் தனியாக பாடல் கொடுத்தாங்க. அது மாதிரி சொல்லுவோம். அதனால் நம்ம நிறைய எங்கள் ஆசனை பாதிக்கக்கூடிய வச்சுருக்கோம். ஆனந்த சுவாமி ஆசனத்தை பார்க்கக்கூடிய இருக்கு. ஒவ்வொரு டிவோட்டி எங்களுக்கு வந்து தங்கத்தை ஒரு பாதுகா தரணும். தங்கத்தை போனால் ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பாப்பரில் பண்ணுற தங்க குட்டின் வைக்கணும், வெட்டியிருக்கோம். அதுக்கு பாத பூஜை பண்ணுறதுக்கு தீர்த்த அவசியமாக பண்ணக்கூடாது. அதனால் அது பூ அவசியம் பண்ணான்னு சொல்லி எவ்வளோ பேர் வேணாலும் பண்ணலாம். நாலஞ்சு பேர் சேர்ந்து அஷ்டோதரம் சொல்லி பூவை பண்ணலாம். அது மாதிரி நடக்கிறது. எந்த பாத பூஜை பண்ணாலும் சுவாமி சொல்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கை மலைகளை கூட அர்த்தம் பேசுகிறார். அது மாதிரி நம்பிக்கை இருந்தால் குரு பாதத்துக்கோ தெய்வத்தின் பாதத்துக்கோ நம்ம பாத பூஜை செய்தால் பலன் கட்டாயம் கிடைக்கும். இன்றைக்கு பச்சை மாட்டம் ரெட்டி மாட்டம் ரெண்டு நாள் டேஞ்சர் பச்சை மாட்டம். அப்புறம் குரு குரு குருன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து குருன்னு சொன்னால் யாரும் கழிவுறது அப்புறம் வாழ்க்கை இருளை நிற்கிறவங்க சொல்லுவாங்க. உதாரணமாக பேசுகிற உலகம் இருந்தால் இருளை இருள் நிற்கிறது, சூரியன் வந்தால் ஒளி வந்துடுறது, சந்திரன் வந்தால் இருள் வந்துடுறது, ஊர் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அது சொன்னது. இவர் வந்து வெளிச்சத்தை சூரிய அவர் பேசுகிறாங்க. இருள் அண்டர்ஸ்டாண்ட் அதுதான் வருதுன்னா இட் நாட் கியர் லைட் இஸ் என்லைட்டன்மெண்ட் விழிப்புணர்ச்சி தெய்வ விழிப்புணர்ச்சி. அந்த என்லைட்மெண்ட் போட்டு தான் குரு இருள போகணும்னு சொல்கிற வழியே இப்போ நீங்கள் வச்சு வச்சுருக்காங்க. என்ன பண்ணி ஒரு மூணு ரெண்டு சந்தர்ப்பம் சொல்லலாம் போகிறது. சன்மூலம் எப்படி வந்து போனால் அது ஆராய்ச்சி போதிக்க முடியாது. அது எப்படி வந்திருக்கும், யாராக வந்திருக்கும், கடவுள் வந்திருக்குமா, அது சக்தி வந்திருக்குமான்னு தெரியாது. அதனால நம்ம வந்து குருட்டேந்து வந்ததுன்னா என்லைட்மெண்ட். நீங்கள் கரெக்டாக தான் இங்கே வந்து எங்கள் கோவில் வந்து பார்த்து இந்த சுவாமி கோவில் குருஜி தர்ஷனம் மனசில் உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. நமக்குடைய ஒரு உலகமான திருப்தி ஒரு அமைதி கிடைச்சதா இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. கிடைக்கலன்னு இருந்தால் அது நம்ம அவ்வளோ சின்சியராக பண்ணலாம். கிடைச்சிருந்ததுன்னா கிடைக்க வேண்டியது கிடைச்சிருக்கணும். அது கிடைக்க வேண்டிய இடத்துக்கு இந்த ஏரியாவுக்கு இது தேவைப்படுதுன்னு யோகிக்கம் குழுக்கி தோணினால் தான் இந்த ஏரியாவில் வந்துருக்கு. யூபியில் கிறிஸ்டின் கிறிஸ்டின் அது ஹிந்து போகிற மாதிரி ஏதோ காரணம் இருக்கும், நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு நாள் அளவு காரணம் புரிஞ்சுட்டோம். அது வர காலத்தை வரட்டும். அப்புறம் யோகிநாத்ரம் சரி சிங்கேரி மகனும் சரி ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க. இந்த எங்கள் முன்னிலையில் நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்கன்னா அருள் கிரேஸ் எப்போவுமே பூஞ்சிட்டே தான் இருக்கு. என்கிட்ட அந்த கிரேஸ் இல்லாத சமயமே இல்லை. எங்களோட சேர்ந்து உடனே எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கும் போய். ஏன்னா அவெல்லாம் வந்து இதெல்லாம் தாண்டி பாடி கான்ஷியஸ் இல்லாத ஆத்மா கான்ஷியஸில் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து நமக்கு தெரியறதில்ல. ஏன்னா சுவாமி அவருக்கு எதிர்த்து உட்கார வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மணி நேரம் தொடங்குவார். இது தருணாச்சலம் இஸ் நாட் தி பெரிச்சபிள் பாடி, இந்த தருணாச்சலம் இது பெரிச்சபிள் சோல், சொல்லு 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 ஒரு மணி சொல்லுவார். அம்மாவது படம் மட்டும் நான் சொல்ல வச்சிருக்கேன். என்னடா சொல்லுவார், என்ன தெரியும் சூழ் என்ன பாடி என்னன்னு எனக்கு முடியாது. இப்போ வந்து பாடிக்கு நம்ம நாளாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு தெரியாது. நம்ம ஏன் பாடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா டிவி விளையாட்டு அப்படிங்கிற லேட்டஸ்ட் டிசைன் தான் இதை அமெரிக்காவில் போடுறாங்கன்னா அந்த டிசைன் உடனே கடையில் போய் வாங்கி ஆகும். இல்லைன்னா இன்னைக்கு வந்து என்ன உடம்பு கூட பண்ண மாட்டாங்க. அது போய் டிசைன் வாங்கணும். அது மாதிரி உடம்பு உடம்பு உடம்புன்னு போகிறதுனால தான் நமக்குள்ள திரும்ப முடியல. அதுதான் மார்க்கில் சொல்கிறார், உங்கள் உடனே இருக்காட்டா இவ்வளோ திரும்பி பாருங்க வழியிலே பார்த்து உள்ளே திரும்பி பாருங்க. அதான் சொல்றார் போவாங்க இப்போ கேள்விப்படுறோம். நம்ம கேள்வி கேட்டுக்கலாம். அவ்வளோ தூக்கம் பதில் உடனே எதிர்பார்க்கக்கூடாது. இட்ஸ் அ லாங் எக்ஸசைஸ், லாங் எக்ஸசைஸ். அது மாதிரி அந்த எக்ஸசைஸ் வர்றதுக்கு என்ன முக்கியம் சொன்னால் நம்ம நாமல் வரணும் வந்து குரு பற்றி பேசுறதுக்கு
ராமர் அவதாரம், கிருஷ்ணா அவதாரம், அவர்தான் குருவோமா? ராமருக்கு வைஷ்ணவ குருவாக இருந்தார், கிருஷ்ண சாமி இன்னைக்கு குருவாக இருந்தார். அதனால தான் மாணவர்கள்லாம் சொல்கிறாங்க, ஒரு குரு இருந்தாலும் ஒரு கிடைக்க வேண்டிய எதிர்பார்த்து கிடைக்க வேண்டியது கிடைக்காது, குரு கைடன்ஸ் தான் கிடைக்கும். எனக்கு வழக்கறிஞராக இருந்து தர்க்கம் நிறைய பண்ணியிருக்கேன், அதாவது குழப்பமான கேள்விகள்லாம் கேட்க மாட்டேன், குழப்பம் தெரியும். ஆனால் இப்போ சில குழப்பமான கேள்விகள் தான் மாதிரி வந்துருக்கு. அப்போ வந்து குழப்பமான கேள்விகளாக மாதிரி வந்துருக்கு. மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க, குரு பிராமணன் சொல்றாரு. அப்புறம் இங்கே சுவாமி சொல்லியிருக்கேன், பாலமான வாரிசங்கர் சொல்லிட்டாரு, ஒரே வசதி குருமம் தான். இந்த ஒரே வசதி குரு ஆகிடுச்சுன்னா தெய்வம் என்ன ரெண்டாவது வசதி ஆகணும். இல்லை வந்து தெய்வம் வந்து முதல் வசதி ஆகிட்டா குரு ரெண்டாவது வசதி ஆகணும். அப்போ நானே கருத்து பண்ணுறேன், குரு தெய்வம் ஒன்று நானே பண்ணுறேன். குரு தான் தெய்வத்தெல்லாம் அவதாரம், அதனால தான் அவதாரம். இப்போ வந்து யோகிதான சுத்தமாக இங்கே மக்கள் வந்து பதினஞ்சு பேர் ஒரு டெல்லியிலேருந்து வந்துருக்காரு, சுவாமி ரொம்ப பெரிய மக்கள். அவர் ஒரு நாள் சுத்தமாக இருக்கிறது மக்கள் கிட்ட சுவாமி சொல்லியிருந்தார், அதிக ஆசிரமம் கேள்விப்பட்டிருக்காரு. அவர் நல்ல ரைட்டர், பெரிய கேள்விப்பட்டிருக்காரு. நான் ஆசிரமத்துக்குலாம் மேலான ஆசிரமம் இருக்கு. அது மாதிரி வந்து அது மாதிரி இருக்கும்போது சாஸ்திரத்துக்கு நான் ஒன்றும் கட்டப்படுறாரு, எப்படி ஒன்றாலும் வாழலாம். எதுக்காக சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன்னா, ஒரு குடிக்கிறதுல சீரழிப்பு அழுக்காக இருக்கிறது என்ன பிரயோஜனம் அவ்வளோ பேர் இருக்காங்க. அது மாதிரி இருக்கிறதா அதுக்கு இண்டிகேட்டர் கொடுத்து, அது மாதிரி இந்த பிச்சைக்காரத்தை தெரிஞ்ச பேர் ரெண்டு பேர் இருக்காங்க, அது சீரழி சாய்பாபாவும் இதில் நித்யானந்த சாமி கணேஷ், இப்போ ரெண்டு பேரும் அது மாதிரி அதிகாரம் அதை பண்ணாங்க. நித்யானந்த சுவாமி சொல்லிட்டு சுவாமி என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் பார்த்துருக்கான்னு பார்த்துக்கலை, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இவங்கெல்லாம் பார்த்துக்க வேண்டிய அவசியம் இல்லை சொல்லிட்டு இது பெக்கரை தெரிஞ்சு சுவாமி நித்யானந்தாக்கு பெக்கரை அறிவுமே. இந்த பிச்சைக்காரன் நித்யானந்தருடைய இந்தியாவில் வேலையெல்லாம் பார்த்துப்பான், இந்த பிச்சைக்காரனோட வெளிநாட்டுலாம் நித்யானந்தா பார்த்து பார்க்கணும், நேரம் பார்க்காதே எப்படி தம்பி பண்ணணும். இங்கேயோ இருக்கிற டிவியில் பார்க்க, இங்கேயோ டெல்லியில் நடக்கிறவங்க தெரியல, அவர் மாணவர்கள் எல்லாம் தெரியும். அது மாதிரி எங்கே என்ன நடக்குது எப்படி நடக்குது எல்லாமே மாணவர்களுக்கு தெரியும். இப்போ வந்து சத்சங்கத்தை சொன்ன ஆமையா குரு இருந்தார்கள். இப்போ கடவுள் வந்து ரெண்டு கால் கொடுத்துருக்கோம், ரெண்டு கால் இருந்து நடந்த நேரங்கள் சைக்கிள் போடணுங்க, மோட்டர் சைக்கிள் போட்டுங்க, காரை ரொம்ப ஓட்டுங்க, அப்புறம் வந்து கடந்துட்டு கால் வலிக்கிறது சொன்னாரு. உங்கள்கிட்டே கொஞ்ச தூரம் நடக்கும், கால் வலிக்கிறது கால் வலிக்கிறது கால் வலிக்கிறது, உடனே மூவ் இருக்கிறனா வேறு ஏதோ ஸ்ப்ரே இருக்கு, கையால் நிறைய வேலை செஞ்சிருந்த கை கட்டாயம் அவனுக்கு வந்து குக்கர் இது பண்ணலையா, சரி பாதி பேர் வீட்டு கட்டுற வேலை செஞ்சாங்க, எந்த வேலை செய்யலாம் செஞ்சாலும் கை கட்ட முடியும். இப்போ பார்த்தாலும் நம்ம குழந்தைங்க மாதிரி டிவியே பார்த்துட்டு இருந்தா மத்தியானம் நச்சு எந்த கூட்டா இருக்கப்போ டிவிலாம் டிவி தான் பார்க்குறாங்க, அவ்வளோ இதுவாக தான் தினமும் இன்னொரு வாக்குறா பார்த்து அந்த சீரியல் சீரியல் அதான் பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால் அப்போ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால நான் சொல்கிற மாதிரி அது வந்து கண்ணு வலி இருக்கிறது, கண்ணு வலியாததுக்காக்க அதை பார்க்காத ஒப்புணைங்க, கண்ணு வலிக்கிறது தான் அதையும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ சப்போஸ் வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் சொன்னார்,
சிவாவிஷ்ணத்துக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு நாள் நின்றுட்டுருந்தாராம். நான் நின்றுட்டு வச்சு சிவாவிஷ்ணு கோயிலில் பாவாத பிரவச்சனம் நடந்தது. அது வந்து கேட்டவுடனே இவ்வளோ என்ன சொல்கிறாரு, நம்ம போன போனாலே அவங்களை ஏறி வீட்டில் போன போட்டிக்க என்ன செய்யும் பயம், நான் பிரபஞ்சக்கேக்காக பஸ் ஏறி போடுறேன். அடுத்து நான் வீட்டில் சொல்லிட்டு நான் பிரபஞ்சத்துக்கு போகிறேன், கொஞ்சம் லேட் நான் நீ வரையான அதுதான் நான் அவரை நீ போகும். இதை அடுத்து நான் பிரபஞ்சமா அவரால் பார்த்து யாரும் பிரபஞ்சம் கேட்க முடியாது இருக்க முடியும் கேட்க. அந்த கிருஷ்ணனோட சக்தி அதே வலி நம்ம போய் ஒரு சக்தி சொல்லி போகிறேன், பக்தி இருந்தால் அது வலி எழுதும். அது மாதிரி சிவாவிஷ்ணு எப்படி அது மாதிரி இருந்துருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணப்பிரை மகாராஜ் அண்ணாட ஒரு அம்மா கூப்பிடுறாரு. கிருஷ்ணப்பிரை மகாராஜ் ஒரு பிரவச்சனம் போய் சொன்னார், ஒரு பிரவச்சனம் பெரிய பிரவச்சனத்தை பண்ணிட்டு நிறைய பேருக்கு அங்கே ஒரு விலேஜன் வயிறாக அவர் வந்தாங்க. அவர் எது வந்தாங்க அவரை கூட்டமாக இருக்க வைரம் கொஞ்சம் அபாரம் பண்ணாங்க. ஆனால் பிரவச்சனம் வந்து வியாபாரம் பண்ண முடியாது, முடிஞ்ச போய் வியாபாரம் பண்ணிக்கலாம். கிருஷ்ணனை பற்றி அந்த பிரவச்சனை தான் பேச கிருஷ்ணா அவன் முஸ்லீம் முஸ்லீம். அதனால் கிருஷ்ணா கிருஷ்ணான் கேட்டு இப்படியாச்சும் கிருஷ்ணன் வேலை தான் பார்த்தவொடனே அவன் கிருஷ்ணா 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 கட்டாளர் நான் கிருஷ்ணா உடனே பார்க்கணும் பிரவச்சனை உடனே தான் பார்க்க முடியாது. எங்கே இருக்கா நான் பார்க்கறேன், நீ பார்க்கணுன்னா துவாரம் கட்டலாம் போகணும், துவாரக்காய் எப்படி போகணும் இது போப்பா உதவியாக இருக்கு, நான் பார்க்கலாமா சொல்லி அங்கேயும் கலந்துட்டான். இந்த வயலை போட்டு அங்கே இருந்து இந்த மீட்டிங் மாதிரி வயலை போட்டுருவான் ஞாபகம் நடந்து போயிட்டே இருந்தோம், நடந்து போயிட்டே இருந்தோம். மாதம் கடாது அவன் சாப்பாடோ தண்ணி அவங்க கேட்டதில்லை, அவ்வளோ போயிடுவான். இப்போ பார்த்தா வாய்ப்பு கூட கிருஷ்ணா 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 உன்னை பார்க்க வச்சுருக்கான் பார்க்கணும். கடைசியில் சில மாதங்களுக்கு முன்னாடி துவார கம்மி சேர்ந்தான் பார்த்தா கீழே சட்டை அழுக்கு உடம்போர் அழுக்கு சாடியில் தெரியுது. இவனை அந்த கேட்டார் சொல்லிட்டான், கிருஷ்ணன் என்ன இருக்கான் ஒன்றும் அவ்வளோ முடியாது, ஏற்பாடாக கிருஷ்ணன் பார்க்கணும்பா அதுதான் வந்து அவன் அவ்வளோ முடியாது. என்ன செய்யறது தெரியாது, படுத்து ஒரு பதம் தெரியுது, உட்காந்து அண்ணா இருக்காது கிருஷ்ணா 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 வெளியூருக்கு வந்த அந்த மேனேஜிங் பற்றி அண்ணா அடிக்கடி சொல்லுவாங்க, ரொம்ப மனசில் இருக்கும் அந்த அதுவாத விஷயமான இருக்கக்கூடாதான் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு சமயத்தில் ஒரு பக்தரை பார்த்தா வந்து கொஞ்சம் பக்தி வரக்கூடாது, எல்லாம் சேர்த்து வச்சா தான் பக்தி வந்துட்டே இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் வந்து மீராபாய் சிறுதர் ஐயா வாழ்வி திருவசங்கர் அவங்க எல்லாமே அவள் நாமதேகத்திலே நேரம் போய் அப்படியே திருப்பூர்வாய் மீரா திருமணம் திருப்பூர்வா சிறுதர் ஐயாவோட அபிப்பிராயிடுறாங்க. இது மாதிரி நிறைய அவங்களால் முடியாததே ஒன்றும் இல்லை. சிறுதர் ஐயாவால் தங்கத்தண்ணீரையே போனதுக்கான ரூட் கணக்கு, ஏன்னா வந்து ஒரு சாலை தண்ணிக்கு சமையல்லாம் பண்ண ரெடியாக இருக்குது. வழியில் நிறைய ஆர்த்தடாக்ஸ் பீப்புளெலாம் வெளியில் இருக்காங்க. அப்போ ரெண்டு பேர் ரொம்ப ஏழை வந்து பசி பதி வந்து சிறுதர் ஐயாவோட பார்க்க போடுற அவர்கிட்ட தான் சேவை. அதெல்லாம் வந்து நம்ம ஒய்ஃபை கூட்டு பசி தான் முக்கியம் அவங்க சாப்பாடு. அந்த ஊர் வைத்திய பண்டிதான் சொல்லிட்டாங்க, நீ இது மாதிரி அவங்களோட சாப்பாடு போட்ட உங்களோட சாதனம் கேட்டேன் நான் வரமாட்டேன், இது ஒரே கட்டமாக போகுது சாதனம் வரமாட்டேங்க நான் என்ன செய்வேன். அப்போ நீ கங்கையை கொண்டு வந்தால் அந்த கங்கா தீர்த்ததுக்கு அப்புறம் நான் பண்ணிக்கிறேன். அவங்க எப்படி பண்ணுறா கங்கை கூட வந்து படத்தில் இன்னைக்கு கூட அந்த பர்டிகுலர் நாள் நாங்கள் போட்டதை பண்ணலாம் இல்லையா அப்படின்னு. அது மாதிரி வேண்டினா நடக்காது ஒன்று நேக்கிறது இந்த இன்சூரன்ஸ் சொல்கிறேன். இது பிரசங்கத்தை நம்ம எந்த நாமம் சொல்லலாம், கிருஷ்ணராமன் சொல்லலாம், ராமநாமம் சொல்லலாம், விநாயகர் நாமம் சொல்லலாம்,
இப்போது துர்கி நம்ம வாகனங்கள் பார்த்தா ரொம்ப இப்போ ஹரே ராம நினைப்பாங்க. அப்போ அதை வந்து அது பாதிக்க வந்து ஒரு ரசனையாக இருப்பாங்க. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. இந்த ராமத்தில் வந்து மாற்றி மாற்றி பாடினா கூட நம்ம கூட ஒரு இன்ட்ரெஸ்ட். இப்போது யோகியை பற்றி நிறைய யோகியாக பாடியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி பார்த்து யோகி பாடினா சொல்லிருக்கேன். ஜெயத்து 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 ராமசுரத்து குமார யோகி ராமசுரத்து குமார யோகி ஜெயத்து 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 ராமசுரத்து குமார யோகி ராமசுரத்து குமார யோகி. பல விதங்களை நம்ம இப்போ கிருஷ்ணனுக்கு அலங்காரம் பிரியன்னு பேர், சிவனுக்கு அபிஷேகம் பிரியன்னு பேர். அபிஷேகம் பண்ணி பார்க்கறது அலங்காரம் பண்ணி பார்க்கறத அனுபவிக்கும். இது புறப்படாதான் புறப்படாதான் இன்னும் கொஞ்சம் அபிஷேகம் சிவனுக்கு வஸ்திரம் நல்லா புறப்படாதான். நம்ம வந்து நம்ம மனசில் என்னெல்லாம் போடுறதோ உண்மையாக தோன்றதும் தான் கவனம். இன்னைக்கு கட்டணம் நினச்சேன் சுவாமிக்கு பச்சைக்காலையும் வயலட்டாரை பார்த்துட்டோம். ஒரு தாக்கப்பட என்னால் சரி குருஜியில் பின்னாடி சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வாங்குறோம். குருஜி பர்மிஷன் வாங்கிட்டு கட்டினேன். ஏன்னா என் மனதில் எல்லாம் தோன்றது சுவாமி கேட்காம தோன்றது உடனே வாழ்ந்தாச்சு. என்ன திரும்பி பார்க்கல, திரும்பி பார்த்தா அவ்வளோ ஆச்சரியத்தை திருநிலை போட்டோம் சந்தேகமே இல்லை. அப்போது வந்து நம்ம எல்லாருக்குமே என்ன கஷ்டமாக வாழ்க்கையில் நிறைய டிஃபிகல்ட்டி நிறைய கவலை சந்தோஷம் கேட்டி பார்த்தோம்னா கேட்டி பிஸ்னஸ் ஆகும். எல்லாருக்கும் கோயில் பிரதர் போனேன், மாணவ பார்த்தேன், இவ்வளோ செஞ்ச மூணு நடக்கிறேன். ஒரு நாள் நாட்டு மாணவங்கிட்ட நான் கொஞ்சம் காலையெல்லாம் முடிச்சு ஒட்டிடாருங்க தர்சத்துக்கு போகிறோம். ஒரு நாள் கோயில்கிட்ட ஒரு மனசாக கட்டின ஒரு மாமி மதுவே அழகு தெளிவாக கிச்சனை கூப்பிட்டு அம்மா கூப்பிட்டு மசாலா அந்த மாதிரியே அழகாக நான் உடனே என்ன பிரிவாக கூட இல்லாத நீங்கள் முன்னே சொன்னால் பிரிவாக என் கவலை நீங்கள் போடாமல் இன்னும் நீங்களே இல்லையே நீங்கள் சொன்ன சத்தியம் இல்லையா கிடப்போ சத்தம் பிரிவாக பார்த்து எங்களுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. வாழ்க்கைக்கும் உழந்து பேசும் பார்த்துல இந்த அம்மா கத்துற கத்து இருந்து முசூதி கூட கேட்கும் போது அவளை கத்துறாங்க. ஆனால் வந்து ரொம்ப சீர்த்தனே ஒரு போல இந்த காமாட்சி இருக்காள் காமாட்சி அவள் இழுத்து 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 முடிஞ்சு விட்டு அப்புறம் தான் என்ன கொடுப்பா உடனே எழுத்து எழுத்து புரியதெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நீ கௌரவப்படாதவங்க நல்லதான். யாருக்குலாம் பக்தி நல்லா வளர வேண்டுமோ அவங்களாம் கவலைப்படுத்தும். சுவாமி சொல்வார், யூ மஸ்ட் ஸ்டே ஹாப்பினஸ் அண்ட் சோரோ இன் தி சேம் வே. அப்புறம் நான் பண்ணுறப்ப ஹாப்பினஸ் சோரோ சேம் வேல எப்படி முடியும்? இது துக்கமாக இருக்குது, அது இன்பமாக இருக்குது. கடந்து அப்புறம் கொஞ்சம் போக போக சுவாமி நான் சொல்கிறது யூஸ் பண்ண சுவாமி சொன்னாரே எப்படி எடுக்க முடியும் அது எப்படி கஷ்டப்படுத்துக்கலாம். என்ன தோணுச்சுன்னா நம்ம கஷ்டமும் நினைச்சாலும் சரி சோரியமும் நினைச்சாலும் நடக்க போகிறது சுவாமி நினைக்கிறதா கட்ட போகுது. அதனால சுவாமி நினைக்கிறதுதான் பெரிய ஆட்டத்துக்கு செய்யக்கூடாதுன்னு ஒரு கடி நம்மளே போடுறோம். சுவாமி தானே கஷ்டத்தை கொடுப்பார், சுவாமி தானே நல்லா கொடுப்பார், அது சைபிள் மாறிட்டே இருக்கும். அதனால சுவாமியை நம்பிக்கை வச்சுட்டா எதுக்கும் இருந்தாலும் போகிறது முயற்சிக்கணும். அவ்வாறு நான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு நிறையா போல ட்ரை பண்ணிட்டு மனசில் அமைதி கிடைக்கும். இந்த அமைதி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும். என்னதான் கவலை வந்தோம் நம்ம பூஜை அடிக்கடி சொல்லி அழுதுருக்கேன். என்னதான் கவலை வந்தோம் மனசில் இப்போ ஒரு வருஷம் ஒரு வருஷம் அமைதி கிடைக்கிறது அதான் கடவுள். அது மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். நம்ம கவலை 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 காலை விட்டு வழியே வரக்கூடாது சந்தோஷத்தோட ஜாஸ்தி ஜாஸ்தி என்ன பண்ணுறது
இப்போலாம் வந்து இப்போ சில கல்யாணம் வந்து சாப்பாடு போடுதுன்னா என்ன பார்த்துருக்கேன், இப்போ ஒரு டிஃபனுக்கே ஒரு 20 ஐட்டம் சாப்பாடு, 30 ஐட்டம் யாரும் சாப்பிடுறதில்ல. வெளியே ரோட்டில் போட்டு பார்த்தா அவ்வளோ சாப்பாடு இருக்கட்டும், வெள்ள பொருட்கள் வெங்கல் நாய் பழம் குடிக்கலாம் போதும், நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது மாதிரி உலகம் வாழ்ந்து அது மாதிரி போச்சு. பெரியவா வந்து இந்த டிஃபிகல்ட் இருக்கு சொல்கிறதே மழை பெரியவா சுப்பு ஆகும் தொடர்ந்து இல்லை பார்க்க முடியாது. அவரை கேட்டான் மழை பெரியவா விழுப்பாட்டான புட்ட அந்த பால் கதை சொன்னியாடா அப்படின்னு கேட்டான். பெரியவா நான் சொல்லாத இருக்கேன் சொன்னேன். அப்புறம் அந்த பால் கதைக்கான சேவை பார்த்துட்டு அந்த பால் நினச்சிக்கலாம், பசுமாடு நினச்சிக்கிறது பசுமாடு பால் நினச்சிக்கலாம், நம்ம பசுக்குள்ளே இருக்கும் கண்ணுக்கு தான் போன போன ஆனால் ரொம்ப துன்பப்படுத்தி அந்த கரா கரான்னு கறக்குறாங்க, ரொம்ப வழியாக இருக்குது பால் வச்சுருக்கோம் அந்த மாதிரி செய்கிறாங்களே எவ்வளோ துன்பம் நினைக்கிறோம் பெரியவா பண்ணுறது. அதுக்கப்புறம் அந்த பால் சொன்னதான் அப்படியே விட்டால் பரவாயில்ல, அப்புறம் ஒரு பாட்டை போட்டு காட்சி கலந்து காட்டினாங்க ஒரு வச்சு புத்தகம் காண சொல்லுங்க இவ்வளோலாம் கஷ்டப்பட்டோமா அங்கேயே இருந்து போனதாம். அப்போ அதை இறக்கி வச்ச உடனே ஏதோ ஊற்றுறாங்க, அதுக்கப்புறம் அதை தயிர் ஆகிடுது கெட்டிய தண்ணி அது கெட்டியாக போயிடுறாங்க, கெட்டியவனா அப்படியே விடுறாங்கன்னா விடுறது மாற்றி வச்சு கடையிறாங்க, கடைஞ்சி கடைஞ்சி அதுலேருந்து கண்ணியாகிடும் மாற்றியே மோதாயிடும். அதுக்கப்புறம் விடுறாங்களா வெண்ணையை போட்டு அடுப்பு வச்சு காய்ச்சலாம் அது நெய்யா போகுது. அப்போ அது மாதிரி இந்த பால் நினச்சத வச்சு பக்கத்தில் ரெண்டு பேர் பேர் இந்த பால் காது நெய் என்ன வேலை பால் என்ன வேலை பால் 12 ரூபாய் லிட்டர் நெய் அந்த பாட்டில் என்ன வேலை 90 ரூபாய் ஆ பாலுக்கு வந்து போகலையா நெய்யெல்லாம் பண்ணி பார்க்கறது இதெல்லாம் இவ்வளோ கட்டப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நெய் மாற்றி வளர்ந்து போகிறது வாழ்க்கையில் கஷ்டங்கள்லாம் அப்படிலாம் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தெளிவாக பால் கட்டப்படுறதா நம்ம அது பால் நம்ம ஆள் கட்டப்படுறதுனா இந்த கட்டாலாம் பட்டாலும் நம்ம கிடைக்க வேண்டியது கட்டாயம் கிடைக்கும், ஆனால் ஒன்று நிச்சயமாக சொல்லணும் கிடைக்காம போகாது கட்டாயம் கிடைக்கும் அது ஒன்று சொல்லணும். இது வந்து ஒவ்வொரு குருவை நம்ம பார்க்கறச்சு அவங்க வாழ்க்கையில் குருவாக்குள்ள எவ்வளோ நல்லா சொல்லிருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதெல்லாம் நம்ம யோசிப்பாங்க. திடீர்னு வந்து நான் பிறந்தேன் இன்னைக்கு குருவை சொல்ல முடியாது, ஆனால் குருவாக பிறக்க வேண்டிய காலம் வந்து தான் குருவாக தான் பிறக்கும் அவதாரம் அப்படின்னு அது மாதிரி இருக்கிறச்சு நம்ம கஷ்டப்படாத நமக்கு கையில் வந்து லாட்ரி மாதிரி பயிர் காமிச்சிருக்காங்க கஷ்டப்படுறோம் நமக்காக கஷ்டப்படுறோம் மறக்கா நேரம் இப்போ நம்ம வந்து காக்கா எல்லாத்துக்கும் டைம் இருக்குது ஏற்ற மாதிரி கலாச்சார டைம் இருக்குது நியூஸ் பேப்பர் டைம் இருக்குது என்ன சமையல் வாங்க வார்த்தை போடுற டைம் இருக்குது, ஆனால் ஒரு பூஜை கூட போய் ஒரு தடவை ராமா பிடிக்கும் அது ஒரு நேரம் ஆஃபீஸ் கடைக்கு போடுறோம் ஆஃபீஸ் கூட அவனுக்கு உடையத்தோட போச்சு. இது மாதிரி போகிற வாழ்க்கையில் உதவும் நிறைய சொல்கிறோம் சொல்ல இவ்வளோ என்ன சொல்கிறாருன்னா ஒரு தடவை ரொம்ப நம்பிக்கையோட யோகிதாந்தான் ஒரு தடவை போகுது அது போகும், ஆனால் யோகிதாந்தான் வரட்டு நினைக்கூடாது அந்த நம்பிக்கையோட ஆழ்ந்த நம்பிக்கையோட கட்டாயம் நடக்கும் நினைக்காது யோகிதாந்த சொன்னாங்கன்னா கட்டாயம் நடக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சாது ரங்கராஜன்னு பெங்களூர் இருக்கார் எனக்கு அவர் ரிவோட்டியாக இருக்கு தெரியும் இப்போ ஜாஸ்தி கட்சி அவர் காசுக்கு டூர் போயிருக்காரு ஒருத்தர் கங்கையா காசுல இருக்கிறவங்க கங்கையா ஸ்தானம் நம்ம வெளியே போனவங்க கங்கா குருஜி குலத்துன்னு சொல்லுவார் அந்த கங்கை தண்ணியில் போனது எப்படின்னா எவ்வளோ நாளானாலும் கட்டு போகாது பாக்கியெல்லாம் பாட்டில் போடுறது கட்டு போவாங்க கங்கை அவ்வளோ டூராக இருக்கும் ஆனால் அவ்வளோ தூரான கங்கையில் தூரானா நம்ம கண்ணுக்கு அந்த பியூரிட்டி தெரியவில்லை ஒரு பக்கம் குடம் போது போக போக அழுப்பு போடுறது நல்லாயிருக்கும் ஆனால் அந்த பியூரிட்டியில் நம்ம ஸ்நானம் பண்ணுறதுனால அந்த பியூரிட்டி நமக்கு வந்து வரும் கங்கை ஸ்நானம் பண்ணோம் அதனால் அது கங்கையில் அது மாதிரி இருக்கு முக்கியத்தை கொடுத்து வச்சுருக்காங்க அது வந்து அந்த கஷ்டப்படாத
வர முடியாதுங்கிறதுக்காக சுவாமி என்ன செஞ்சிருக்காருன்னா ரமணாவாரிஷ்ட உபதேசம் வாங்கின உடனே கொஞ்சம் பக்தி மார்க்கத்தை காசிக்கு காசிக்கின்றது அவர் தனக்காக ஒன்றுமே தெரியாமல் ஒரே மறைவார் பதம் படைத்த சூழ்நாடு நிறைய போனவர் இருக்கிறாங்க பார்த்துட்டே இருக்காங்க ஒன்றுமே அது கிடையாது. அப்புறம் அவரோட உடனே வரும் அதையும் இருக்கிறாங்க பார்த்துட்டு என்னன்னே புரியலாம். ஸோ பவர் எடுத்து போடி வந்துட்டு அவர் சொல்லிட்டு நான் உணர்ந்ததை பார்த்துட்டாரு. ஆனால் அது வந்து நாட்டின் புண்ணிக்குள்ள உபதேசம் வாங்கின போது தான் இப்போ டாக்டர் கோடி பீட்டம் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது டெத்துக்கு பின்னாடி ஈகோ டெத் வந்ததுக்கு முன்னாடி அவர் ரியல் டெத்தை பார்த்துட்டார். அதனால் ஈகோ டெத் வந்து ஈஸியாக இருக்கார் தான் தி ரியல் டெத். அதனால் அவர் அதே பார்த்துருக்கேன்னு ஒரு புத்தகம் சொல்கிறாங்க. அது மாதிரி குருஜி ராமாயண ராமன் எத்தனை பாட்டு யோகியம் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஐயா ரொம்ப கஷ்டப்படுறது வேறு பாட்டும் தெரியாது வேற காசு மாற்றி ஒத்துக்க கிடையாது அவ்வளோ கஷ்டப்பட்டு யோகி ராமன் இருக்காரு ராமாயண ராமன் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு அது மாதிரி அந்த நினைக்கிறதுக்கு யோகியம் சாப்பாடு கிடையாது காசு கிடையாது வேறு வசனம் கிடையாது லாங்குவேஜ் தெரியாது எல்லாமே பார்த்துக்கலாம். சில பேர் ஒரு பார்த்தா பார்க்காமல் ஒதுங்கிடுவான் எங்கேயாவது அவர் வசதியாக தாங்கிடுவான். சில கண்டக்டர் பஸ் கண்டக்டர் நிறைய இருப்பாங்க அடுத்த ஸ்டேஷன் டிக்கெட் கட்டணும் ஜெயிக்கும் போனால் அங்கே பண்ணி கொடுக்கணும் நேர் இது மாதிரிலாம் தான் அவர் ட்ராவல் பண்ணுறது எது சொல்லணும் நாட் வெரி இம்பார்ட்டன்ட் கஷ்டப்படாத எதுவுமே நடக்காதுங்கிறதுக்காக சொல்லுவேன். டீட்டெயில் அது ஒன்றும் போக வேண்டிய வசதியாக துன்பம் இருந்தாலும் இன்பம் கிடைக்கும் துன்பத்துக்கு நம்ம தயாராகணும். தயாராக தான் அது சீக்கிரம் கொண்டு கிடைக்கும் தயாராக இல்லைன்னா இன்னும் கூட வாங்கணும் அதை மைண்டில் வச்சுக்கணும். கிருஷ்ணன் சொல்கிறாங்க இது பத்திரிகை பாருங்க எல்லாரும் சொல்கிறாங்க பாஞ்சாலி திரௌபதிய நான் தான் அவனை காப்பாற்றினேன்னு சொல்கிறாங்க. நாங்கள் காப்பாற்றினேன் நான் காப்பாற்றுறேன் கிருஷ்ணன் சொன்னால் அவன் யார் நம்புறது யாரும் நம்ம சொன்னான் கிருஷ்ணன் சொல்கிறான் முன்னாடியெல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா சொன்னான் கடைசியில் ரெண்டு கேஜியும் நாராயணா உட்கார வழியில்லைன்னு சொன்னான் அது நானும் சொன்னால் அப்படி காப்பாற்றினேன் நாமத்தோட மகிமை சொல்லுங்க கிருஷ்ணனே சொல்கிறான் என்னை உட்கார வழியிலேன்னு நீ கையை தூக்கிட்டான் திரௌபதே பஸ்ஸில் உடனே அது மாதிரி அதே மாதிரி தான் கஜேந்திரன் மட்டும் அதே மாதிரி தான் உன்னோட்டு வழி இல்லை யோகி நீ தான் எப்பவுமே போகணும் உனத்தோட யாரும் வேண்டாம் நீ என்னை காப்பாற்ற காப்பாற்றலாம் போகிறோம் எனக்கு நீங்கள் தான் கடவுளை தான் சொல்லிட்டா நடக்கிறது ஃபாதர்கள் அவ்வளோ ஸ்டேக்காக சொல்லுவார் அது மாதிரி இது ஒன்று ஒரு இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்தேன். மொத்தம் வந்து ஒரு டாக்டர் போனோம் பிளட் சுகர் எவ்வளோ பார்த்துருக்கேன் டாக்டர் பிளட் சுகர்லாம் பார்த்துட்டு தினம் சக்கர் நல்லானே பார்த்து பார்த்து அதை ரிப்போர்ட் பண்ணணும் தினம் வீட்டு கூட போய் சமையல் விட்டேன் சக்கர் தப்பான எவ்வளோ லெவல் போகுது டாக்டர் வந்து பிளட் சுகர் இப்போ பார்க்குற சக்கரை டப்பா அவ்வளோதான் அவனுக்கு புரியுது. அதனால் ரொம்ப பேர் வந்து புரிஞ்சிக்காத பக்தினா என்னன்னு தெரிஞ்சிக்காத பக்தி இருக்கலாம் எல்லாருக்கும் பக்தி இருக்கும் எல்லாரும் இருக்காது சில பேர் அதுக்காக வந்து பட்டப்பட்டியாக வீடியோ பட்டப்பட்டியாக நாம் போட்டு அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக வரவங்கலாம் உண்மையான பந்தம் அடிக்கிறது அவர் புரிஞ்சு ஒரு அழகான விஷயம் சொல்லுவார். கோவிலில் வந்து தீபாவளி பண்ணுறது ரொம்ப பக்தியை நன்றி பண்ண முடியும் உண்டாக ரொம்ப பக்தி பண்ண முடியும் பக்தி அழகான அந்த தீபாவளி இருக்கிறது அந்த வெளிச்சத்தில் ஒரு எலக்ட்ரிக் லைட்லாம் அந்த வெளிச்சத்தில் அந்த சிவலிங்கத்தை ஒரு கிருஷ்ணனையை பார்த்து அதை போய் எடுத்து விட்டுட்டு கண்ண முன் வச்சிக்கிறா உன்னோட பக்தி இதெல்லாம் காப்பாற்றணுமா நம்ம கண்ண முன்ன கடவுள் கண்டுக்கணும் தெரியாதே அது மாதிரி இது மாதிரி நம்ம இந்த வேறு ஒருத்தருக்காக நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நமக்கெல்லாம் நம்மளே யோஜனை பண்ணி
என்னுடைய வேண்டிய அவசியம். நான் வந்து கொஞ்சம் சொன்னதான் மாற்றலாம் இடத்துல மிரக்கல்ஸ் நான் செய்ய வேண்டியது அதே நடக்கும். ஆனால் மிரக்கல் சொன்னாதான் மக்களுக்கு புரியும் போ நடக்குமா. அதே மக்களுக்கு என்ன ஆகிடுதுன்னா அவருக்கு நடந்த எனக்கு நடந்தே ஒருத்தர் நடக்கும்போது நடக்காது. நிலத்தை பார்த்தா அவரோட கர்ம தலைவர் ஒரு தலைவர் வரும், அவருடைய பக்தி நிலம் ஒரு தலைவர் வரும், இன்னும் பேருக்கு ஒரு தலைவர் வரும். அதை நாம் அதான் செய்ய முடியும். ஒரு தடவை சத்யசாய் பாபாட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி ஒரு கேள்வி கேட்டார், உன் பையனுக்கு இன்னாரிடா தானே மூப்பு வந்து உன் பக்கம் அவளை வந்து என்னோட அக்யூஸ் பண்ண முடியாதாங்க, பாபா நினைச்சு அக்யூஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ என்னோட லைஃப் டைத்தில் அவன் இருந்தான்னா கட்டத்தில் நான் ஓர் கொடுத்து கொடுப்பேன், அதெல்லாம் அவனோட கஷ்டம் நல்லா போடணும். இல்லைன்னா இன்னும் பல ஜென்மம் எடுத்து அதே மாதிரி கஷ்டப்படணும், அப்புறம் வேண்டாம் பண்ணலாம். அதனால் நமக்கு வந்து நம்மளுடைய பலனுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு இதற்கு கிடைக்கும் வழியே சுவாமி சொல்லியிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் போட்டுருவோம் இந்த பிச்சைக்காரன் போடணும்னா ஏதாவது பாதிட வேண்டும் கட்டாயம் நடக்கும், சில சமயத்தில் நடக்காத போகலாம். அப்படி நடக்காத போச்சுன்னா அப்போ பிச்சைக்காரன் கேட்காது இல்லை அப்பா காஸ்மிக் டிஸ்டர்பன்ஸ் பிரபஞ்சத்துக்கு தான் போகிறேன் அதனால கொஞ்சம் நடக்காத போகும். அந்த சமயத்தில் நீங்கள் அதிக நம்பிக்கை வச்சிங்கன்னா அந்த பிச்சைக்காரன் மேலே அதிக நன்மை வரும். அதனால் நம்ம நடக்கிறதுக்காக நடக்காதுங்கிறதுனால சார் இந்த சாமியோட வேணும் அவங்க சரியாக போய் சரியாக போகிறேன் சாமி வேண்டாம்னாக்க படித்து நீங்கள் எதாவது ஆனால் விடுதலை மாட்டேங்க மலேசியன் கல்ச்சர் இது பண்ணுறோம் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனதை அடிப்போம். அதனால் எப்படி இருந்தாலும் நம்ம வந்து சுவாமி என்ன பண்ணணும் இந்த யோகிலாம் உங்களை எப்படி பாதுகாக்கிறாங்கிறது ஒரு சின்ன கதை. சுஜாதா சுஜாதான்னு ஒரு பாட்டை சேர்ந்த ஒரு பிரிஸ்ட் சுவாமி ரொம்ப யோகி, அவரை சுகமாக தெரியுது நினைச்சிருக்கிறதே யோகி. எனக்கு அவனை கிட்ட ஆசிரமதான் பார்த்தேன் கொஞ்சம் கொஞ்சம் பாடுறாங்க. அப்போ வந்து அவர் சுவாமியே முதல் சுவாமியை போட்டு அதனால கொடுத்த ஆர்டிக்கலை கொடுத்து பப்ளிஷ் பண்ணுவார். பப்ளிஷ் பண்ணி ஸ்பிரிச்சுவலியின் கையில் சொன்னார். அப்புறம் வந்து நம்ம எங்களும் சண்டை போடாமல் ஏன் ஆர்டிக்கல் போடுறேன் நான் போடலாம் சுவாமி போடணும் அதை உபயோகமாக வேட்டையை தெரிவிப்பேன். அந்த அம்மா நான் செய்யணும் சுவாமி தர்மம் பண்ணிட்டு பாண்டிச்சேரி கடத்தெருவர்கள் சுவாமி தர்மம் பண்ணி போய்ட்டு மத்தியானம் 4 மணிக்கு வர ரெஸ்ட் இருந்து அப்புறம் ஏன் பார்க்க வேணாம் பண்ணி பார்த்து பாதுகாப்பு சார்ந்து வச்சுட்டு காலில் பிறந்தாங்க. பத்தாவில் தான் தூக்கம் சிரமம் தூக்கிப்பட்டால் அது ஞாபகம் இல்லை கொஞ்சம் அவரோட பிரகாரம் ஏன் பத்தாவது ஆனால் தந்திருக்கு என்ன நேரம் அளவுக்கு பார்த்தா அவ்வளோ தெரியுது காத்தா சாப்பிடுங்க நாங்கள் அவன் ஆமாண்ணே காத்தா சாப்பிடணும்னு தெரியலாம். வாசலில் பார்த்தா ஸ்மோக் பண்ண நிறைய பிக் சிகரெட் இருக்குது வாசலில். இப்போ சுவாமி வந்துருக்கிற சுவாமி அடுத்த சுஜாதா அங்கே வந்து கேட்குறார் சுவாமி இந்த மாதிரி வேலைலாம் செய்யக்கூடாது சுஜாதா, இந்த பிச்சைக்காரன் வாட்ச்மேன் அவனுக்கு அதை நான் கலந்து வச்சுக்கவும் கூடாது அதை மூடி தான் அப்படின்னு சொல்லி சுவாமி சொல்கிறார். அதனால் சுவாமி ஒவ்வொருத்தரையும் கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு இருக்காரு. இந்த மாதம் வருணாகரம் பார்த்தீங்கன்னா அவங்க தெரிய வருவாங்க ஏன்னா ஹாஸ்பிட்டல் டின்னு போயிட்டு அப்புறம் ஆரோக்கியம் ஹாஸ்பிட்டல் நின்று போச்சு சாப்பாடு மறுபடியும் சாமி வர வச்சுருக்காரு அப்படின்னா சுவாமி வேலையிலேயே எனக்கு கொஞ்சம் மாற்றிருக்குன்னு அர்த்தம் குட். இந்த சுவாமிக்கு தெரியாது நம்ம என்ன தெரிய போகிறோம் அது மாதிரி என்ன உணவு வேணாம். இப்போ இன்னொன்று வந்து நம்ம கேட்கறது எப்பவுமே பண்ணுவாங்க பைபிள் என்ன சொல்கிறாங்க கேள்வி கேட்டு கொடுத்துருக்கோம் கட்டும் கேட்டு இருக்கணும் நம்மளும் கேட்க மாட்டேன் கடவுளை தெரிஞ்சுக்கூடாதுன்னா அது தான் அபந்தம். அதனால் நம்ம கேட்டுக்கலாம் வந்து ஒரு ஒரு சின்ன கதை வந்து போவேன். அது ஆத்தியம் சின்ன ஒரு ரொம்ப ஸ்மார்ட் ஜூடி இருக்கார். அவர் வந்து பெரிய கம்பெனியில் ஹை போசிஷன் பெற்றார். அவருக்கு இன்றைய வந்து கோல்டு வேர்ல்டு கம்பெனிஸும்
அவதான் இவருடைய சூப்பரை கொண்டு வரணும். அவரோட ஒய்ஃப் ரெண்டு சொல்றாங்க. சுவாமிக்கு பக்தர் தன்னை சுவாமி பாதத்தெல்லாம் கொடுத்துருப்பார். ஒரு சுவாமி கேட்டா சுவாமி உங்கள் பாதத்தை சக்கரம் அடைஞ்சு நோ நோ சக்கரம் அடைஞ்சு லீவ் ஹாப்பி அப்படின்னு பாதத்தால் அப்படின்ட்டாங்க. அது மாதிரி பார்க்க விட மாட்டாங்க, பார்க்க விடுற மாதிரி விட்டு வெள்ளம் சொல்லப்படாமல். அது மாதிரி தான் வெளியூடங்கள் இதெல்லாம் வந்து பெங்களூர் திடீர்னு கார்கில் என்று சொல்லிட்டு அப்புறம் உடம்பு என்ன சொல்கிறாங்க கார்கில் வாசனை கொடுத்து. அதனால் இங்கே உட்காந்துட்டு கூட வேறு இடத்துல ஒன்று நடக்கலாம்னு சொல்ல முடியாது. எந்த இடத்துல வந்து நடந்தாலும் நடக்காது நடந்தே இருக்கு. மூர்த்திங்கிறது வந்து ஒரு மூணு மாதத்துக்கு வேர்ல்டு போகிற டூர் போன சொல்லிடுறாங்க. நீ ஒய்ஃப் போங்க, பாஸ்போர்ட் ரெடி ஆகிட்டு டிக்கெட்லாம் ரெடி ஆகிட்டு வாங்க ஒரு ஒரு மாதம் டூர் முடிச்சார். அப்புறம் நியூயார்க் போகிறார். நியூயார்க் இங்கே ஷாப்பிங் போச்சு. அவருடைய பஸ் வந்து போடுது. அந்த பஸ்ஸு தான் பாஸ்போர்ட், அந்த பஸ்ஸு தான் பணம், அந்த பஸ்ஸு தான் யாருக்கு பஸ்ஸுனா அம்மா பஸ்ஸில் பேக் மாதிரி வருது. அப்புறம் என்ன செய்யணும் தெரியல, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா சரி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சுவாமி அவர் போகிறதுக்கு முன்னாடி சொன்னாராம், யூ ஹேவ் நைஸ் ட்ரிப், இஃப் ஐ காட் எனி ப்ராப்ளம் ரைட் லெட்டர் டு தி பேகர் அண்ட் கீப் இட் யூ காட் அ ஃபோட்டோகிராஃப் அண்ட் தட் ஃபோட்டோகிராஃப் ஸ்பீட் யூ டோன்ட் ஹேவ் ஃபோட்டோகிராஃப் குடன்ட் பி அஃபோர்ட் பண்ணுறீங்க ப்ராப்ளம் இருக்குமான்னு சொன்னாங்க. யூ வில் நாட் ஹேவ் எனி ப்ராப்ளம் இஃப் தேர் இஸ் அ ப்ராப்ளம் டு டூ தட் அவர் ஃபோட்டோ எடுத்து நியூயார்க்கில் முதல் நாள் ப்ராப்ளம் வந்ததோ அவருக்கு சுவாமி ஞாபகம் அவ்வளோ பக்தர் எது சொல்றதுன்னா ஞாபகம் வரணும் கூட சுவாமி ஞாபகம் வரவில்லை. அது சுவாமி நினைக்கவே தான் ஞாபகம் வரும். அவர் நினைக்காத விட்டா டிவி ஞாபகம் அவர் வந்து மறந்து போயிட்டார். அப்புறம் யாராலும் கேட்டு காத்தவாட்டிலாம் யாரும் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. சர்டிஃபிகேட் போனோம்னா பாஸ்போர்ட் கவலை இல்லை, டூப்ளிகேட் பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. படம் வந்த கம்பெனி வேர்ல்டு வைட் கம்பெனி மணி தோசை நடந்தவங்க ஒரு டிக்கெட் வந்து வெரி காஸ்ட்லிஃபாக ரத்தன் பாய் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் தான் பண்ணிருக்காங்க. அதுதான் அவங்க ட்ரை பண்ணால் ரொம்ப முடியல. இப்போ அர்த்தனா சொன்னாலும் நீங்கள் யாராவது பெரிய அவங்க வந்து ஒருத்தர் அவர் தான் சினிமா செய்யலாம் யாரும் பண்ண முடியாது. சொன்ன உடனே சாப்பிடாம ப்ராப்ளம் வந்த உடனே நினைக்கலாமா சுவாமி சொன்னார் எனி ப்ராப்ளம் பயப்படாட்டி நிறைய செலுத்தியாக இல்லையே நீங்கள் நம்மளுடைய சுவாமி எல்லாம் தொடங்கி போட்டு நீங்கள் தான் காப்பாற்றணும் எனக்கு வேறு கவி எல்லாம் எழுதி நாலு படம் இல்லை கோட்பாடு போட்டார். அதுக்கான காற்றால் போய் அந்த முக்கியமான ஆளு சொன்னார். அவரை பார்த்தார். அவரை பார்த்த உடனே அவர் சொன்னார், இது வரைக்கும் ஏர்லைன் சிஸ்டியில் இது மாதிரி டிக்கெட் வந்து டூப்ளிகேட் டிக்கெட் கொண்டு நான் வழங்கலை, எதுக்கும் அவங்க எடுக்கணும் நம்ம டிக்கெட் போகணும் என்ன என்ன முடியுமோ அது செய்யறது இவங்கெல்லாமா ஒன்று கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு ஒன்றும் நடக்கலை. ஒரு காலத்தாலும் ஒரு நாலு மணிக்கு நமக்கு நாலு மணி அவார்டுக்கு வேறு டைம் வரும் காத்தால் நாலு மணி ஆகும் நாங்கள் நாலு மணி ஆகும் ஃபோன் வந்து வி ஆல் டிஸ்கஸ் தி கமிட்டி வேறு டூப்ளிகேட் டிக்கெட் கொடுக்கணும் எப்படி சாரி ஒரு ஸ்பெஷல் கேஸ் உங்கள் எல்லா ஊருக்கும் போர்டிங் பாஸ் மேல கொடுக்கணும் டிக்கெட் போர்டிங் பாஸ்க்கு இறக்கூடாது ஒரு சேரியை தாண்டி எல்லாம் வந்து மூர்த்தி திரும்பி வந்த உடனே சுவாமி பதிவு கேட்கலாம் மூர்த்தி இதுவே லாட்டம் நம்மளுக்கு பாதுகாப்பா அப்படிங்கிறாங்க சுவாமி. அதனால் சுவாமி திருமணம் உட்காந்துருக்காங்க நினைக்கிறது அவசியம் இல்லை. அதே மாதிரி மகாபலி அவங்க சொல்ல ஆரம்பித்தா ஒன்றுமே எடுத்து மகாபலியை சொல்ல ஆரம்பித்தா யோகிப்பு சுவாமி நான் எடுக்க முடியாது. மகாபலியாக ஒரு கதையை சொல்லியிருக்காங்க. மகாபரிவாட்ட ரொம்ப அடிக்கூடா கும்பகோணம் சேர்ந்து ஒரு பக்கம் எப்படி சண்டே வருவாங்க சண்டே சண்டே வந்து பெரியவா தர்மம் பண்ணிட்டு அப்புறம் சொல்லியிருப்பாங்க. ஒரு சாட்டர்டே அன்னைக்கு அவருடைய அந்த அம்மாவோட ஹஸ்பண்டுக்கு அவங்க குழந்தை இல்லை ஹாஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியானது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அந்த வீட்டில் அவங்க பூஜை வந்து மகாபீரா படத்தோட ஒன்றுமே கிடையாது. ஒரே படம் அவர்தான் தெய்வம் அவர்தான் கடவுள் அவர்தான் குரு. இன்னும் பூஜை பண்ணுறதெல்லாம் மகாபீரோட தான் பூஜை. இன்னும் பூஜை பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப ஆச்சாரமானதுனால வீட்டில் சமையல் பண்ணி
கால்பண்ண கொண்டு போய் போட்டு அவங்க சாப்பிட்டு கால்பண்ண கொண்டு போடுவாங்க. அஞ்சு நாளும் ஆகணும், அஞ்சு தினம் வந்து பெரியவாடு தெரியாம போறீங்க, பெரியவாடு தெரியாம போறீங்க. அப்புறம் அன்றைக்கி நைட் போனேன், மருத்துவத்தில் ஒரு லேட் பண்ணிட்டு போனால் போனாங்க. அம்மா என்ன பிழைக்க மாட்டார், எல்லாத்தையும் பாட்டு போட்டு உண்மையில் வந்து தூக்கலை. நாளை 4 மணி 6 மணிக்கு கூட தானியாக ஜாஸ்தி முன்னாடி போனால் போனாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரே கோபம், பெரியவாட பிரார்த்தனை பண்ணாலே நடக்காத போன எங்கள் டாக்டர் போனாங்க. ஏன் புது விழுந்து வீட்டு போகுது பட்டாசு கலவரம், சுவாமி கலவரம் பிரார்த்தாது. பெரியவா உனக்கு பிரார்த்தனை பண்ணிட்டேன், எவ்வளோ நாள் பிரார்த்தனை பண்ணுறாங்க, உன் காது கேட்காதோ சிவடானுங்க கத்திருக்காரு. கத்தி உடனே வாசலில் நிலவரம் பெரியவா பிரபலம் இருந்திருக்காரு. ஒரு பொண்ணு இருக்கிறார், இந்த பிரதாபத்தை பொறுப்பினா அவர் பெரியா போட்டு அப்போ 25 வருஷம் வாழ்ந்தார். காது கேட்காதுன்னு இல்லை, கிட்ட சொன்னான்னு சொன்னேன்ல, ஒன்று ஒன்றா வழி இல்லையான்னு சொன்னாங்க. அப்போ வந்துடும் அந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு டைம் ஆகும். அது மாதிரி பெரியவாடை பற்றி நான் இருக்குது. அப்போ தவிர வந்து நம்ம நான் முன்னாடி சொன்னேன், ரெண்டு கணக்கு ராம் வலிக்கணும் காது இருக்கு. அப்போ காதை பற்றி ஏன் அப்போ சொல்லுன்னா, நீங்களான வந்து கேட்கணும் காது வலிக்கிறது வலிக்கலையா, அதான் ரெண்டு காலம் கொடுத்துருவோம் கேட்கறதே இருக்கணும். அப்படி நல்ல நல்ல விஷயத்தை கேட்கணும், அது போய் கொடுக்கணும். நான் கொண்டு கொடுத்துருக்கானே ரெண்டு விஷயம் கொடுத்துருவாங்க, ஒரு நாமம் கொடுக்குறது, ருச்சி பார்க்கணும். ருச்சிகளை மட்டும் நம்ம பாதாந்தவா அந்தவா நான் அப்படிதான் நினைக்கிறேன். ரொம்ப நாள் அண்ணா புரோஷமாக போட்டு நாம ஒரு நாம ஒரு நாம ஒருவர் அண்ணா நாம ஒரு நாம கேட்கலாம். சந்திரனா திரும்ப போகிற வாயில் எடுத்து போகிறான்னு தெரியும். அதை நானே நினச்சிப்பேன், அவன் சொல்கிறாங்கன்னா பெரிய மகான் ஆச்சு, அவருடைய திட்டம் நடத்தவன் ஆச்சு, அவங்களும் தப்பாக இருக்கணும். ஆனால் அதுவும் மறந்துடுவோம். இந்த மனசுன்னு பாருங்க, அதுபாக பெரிய குழந்தை கிடையாது. காலி 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 வீட்டுக்கு போகணும் பாருங்க, அடக்கிறது அது. அப்புறம் நாம சொல்ல 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 நமக்கே தெரியாது, இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நாம சொன்னால் மனசு ஒரு சந்தோஷப்படுறாங்க. அது நாம குறிச்சு தெரியல, மனத்தை குறிச்சு தெரியுது. அதனால் 1042 அது முக்கியமான வேலை, முக்கியமான வேலை நாட்டில் வந்து நாம அதுதான் நாமத்தை சொல்ல எடுத்தால் நமக்கு உள்ள என்ன இன்பம் கிடைக்கிறதுங்கிறத நான் 3 வருஷமும் அனுபவிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் புரியல இருக்கேன், அனுபவம் இருக்கேன். ஆனால் அதெல்லாம் வந்து எனக்குள்ள எஃபெக்ட் எவ்வளோ எனக்கு தெரியல, வாங்கி தான் தெரியல. ஆனால் இப்போ எனக்கு போய் எஃபெக்ட் உள்ளாடளவுக்கு எனக்கு ஒரு சக்தியை சொல்லணும். அதனால் 4 வருஷம் தான் ஓவர் நைட் வராது. நம்ம எது நினைச்சாலும் ஒரு சுவாமி கேட்கணும், உங்கள் உடம்பு சரியாதியா சுவாமிக்கு கௌரவம்னு சொல்லலாம். அத்தனை டாக்டர் பார்த்தா ஒரு ஆன்டிபயாட்டிக் போடுறாங்க, எனக்கு ஆன்டிபயாட்டிக் போடுறாங்கன்னா 10 நாள் அது வந்து சுவாமியோட வேலை. எக்ஸ்ட்ரா பக்தி போடணும், ஃபெயிட் போடணும், அதை கொடுக்கணும். அந்த மாதிரி எல்லாமே இதுக்கு இருக்கு சம்மந்தம் நாக்கப்பத்தோடு வச்சு பெரியவா நிலவரம். பெரியவா பார்க்க நாமும் கேட்கணும், அவரை பார்க்க ஒரு மகாணம் பார்க்க முடியாது. அவரோட வந்து நமக்கு அவர் தெரியுமா, அவருக்கும் அவர் தெரியுமா வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அவரோட அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினது பார்க்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. யோகி பெரிய மகான் தெரியாத போது அவர்கிட்ட ஆசீர்வாதம் கொடுத்தாங்க, அவர் சந்தோஷமாக இருக்குது. அவர் கண்டு கொடுத்த இன்னொரு கஷ்டப்பட்ட மாதிரி ஆனால் இப்பெல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா தங்கள் தெய்வீகத்தை மறந்துக்கிறாங்க. அதோட தெரியவா அது அவரை பண்ணல. ஆனால் இப்போ இன்சூரன்ஸ் தான் வந்த தெய்வத்தை சொல்ல தவிர இப்போ எல்லாரும் அவன் இன்சூரன்ஸ்லாம் சொல்லணும் அதுக்கே கதை வரும், முன்னாடிலாம் வரல. அவ்வளோ கதை வந்து தெரியவா சொன்ன கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எங்கேயோ என்ன நடந்தது ரொம்ப இங்கே சொல்லுவாரு நானும். அது மாதிரி தீர்க்க தரிசிங்கிறாடே
மான்களோடு ஒருத்தர் பேச வேண்டிய ஞானத்தில் பேசுகிறார். அது மாதிரி இதில் பெரியவாளுக்கு சாதாரண பொறி தயிர் பாதம் சொல்கிறாங்க. ஒரு நாள் கீரை பண்ணி சமையல் பண்ணி போடுறோம், கீரை சாப்பிட்றாங்க, அதில் ரொம்ப முடிவுதான் இருக்காங்க. வெறும் கேள்வி மகான் அப்படிலாம் சொல்கிறாங்க. அவரை வச்சு நம்ம அவர் யாருமே உலகம் செய்தவரை வச்சு இருக்க மாட்டாங்க, திரும்ப வச்சு பண்ணாங்க. அப்பே பண்ணமா கீரை போடுவோம்னே சும்மா கீரை நல்லா இருக்கு, நாளை கீரை பண்ண பார்த்தா கீரை நமக்கு வந்து உதவி போடுவோமே. பத்து நாளைக்கு எனக்கு விடும் ஒன்று தவற மாட்டேன் கொண்டு போடுறேன். என்ன பேர் நான் தப்பு பண்ண ஒன்று தப்பு பண்ணலை வேண்டாம் காரணம் சொல்லணும் வேண்டாம். நான் சன்னியாசி எனக்கு கீழே ஒன்று ஆகிருக்கலாமா, அதனால் பத்து நாள் நான் பண்ணி முடியேன் பத்து நாள் இருக்கும். அப்பேற்பட்ட மாடெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஒரு நாள் ஒரு மாடுனா ஒரு நாள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது மேபி ஸ்டேட் பை ஸ்டேட் இந்த ஒரு சுவாமி சொல்வார், நாமத்தோட முக்கியத்துவம் உடம்புக்கு ஒரு நாள் இருக்கிறது நிதி காப்பாங்க, உடலுக்கு வந்து நிதி ஆத்மா நாம் பண்ணுவோம். சிங்கப்பூர்லேருந்து யார்கிட்ட பயிற்சி பண்ணுறாங்க
அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா ஏறணும் போவாங்க. ஏறணும் வந்து ட்ரெயின் வைப்பார். இன்னொரு பெண் யோசிக்கிறேன், எதுவும் போகிறேன். அவனே நான் போவார் மத்தியான வேலை இல்லை. அவனே நாட்டுக்குள்ளே யார் கிடப்பாங்களோ அதுமே அவனே போட்டுருவோம். அரேஞ்ச் பண்ணிக்கணும், புக் பண்ணி ரூபாய் கொடுப்பாரு. பாக்கியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணாருக்கிறதுனால அவன் சிங்கப்பூர் சப்போஸ் பே ஷாப்பிங் சென்டர் ஷாப்பிங் பிஸ்னஸ் பார்த்து எல்லாரும் கடைக்கு போய் இப்போ சாமான் வாங்க எல்லாம் போட்டாங்க. இது ஒரு கவர்மெண்ட் சம்பளத்தில் ஒரு சாமான் சாமான் வாங்கினாங்க கிடையாது. நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு போனால் வாக் போகிறேன் தெரியும். வாக் போய் மலேசியா சிங்கப்பூர் கிராஸ் பண்ணுறது ஒரு வீட்டு ரோடு. அந்த ரோடு வீட்டில் ஒரு நடந்து போயிட்டேன் சார். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் பார்த்து ஒரு அழகாட்டம் போட்டு மலேசியா வளர்த்து போடுறேன். சிங்கப்பூர் தாண்டி மலேசியா வளர்க்கிறேன். உடனே நெருங்க வரலாம் அவரை கூட்டிக்கிறேன். எந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ் பாஸ்போர்ட் இருக்கு, ஐடென்டி இருக்கு, யார் டிக்கெட் இருக்கு, எல்லாம் சிங்கப்பூர் போகிறேன். நீ சொல்கிறது கேட்டு நான் இங்கே ஒன்று உணவு கொடுக்கணும். இதை கண்டன் அஃபன்ஸ் நீ நான் வந்து உட்காரு ஒரு இடத்த காசு கைது வேணும் உட்காரணும். நாளை கொண்ட மேஜிஸ்ட்ரேட்டை போட்டு போட்டு நான் மனுஷன் பார்க்கணும். நீ சொல்கிறது உண்மையான எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒரு ப்ரூஃப் தான் ஒன்று உணவு முடியாது. வெரி சாரி. எனக்கு இவ்வளோ கொஞ்சம் அழுகு என்ன செய்யறது ஜாயின் டிக்கெட்டாக அதனால வந்து அவனாக போட்டால் நம்ம டிக்கெட் தான் அவனே விட மாட்டேன். இவ்வளோ கஷ்டம் இருக்கேன் சொல்லிட்டு இவ்வளோமா ஆயிரக்கணக்கு ஃபோன் பண்ண கஷ்டப்படுத்திடுவான். உங்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கினா தான் வந்தேன். உன் பர்மிஷன் தான் வந்து என்னை காப்பாற்றக்கூடாதான் மனா ஒன்றும் தெரியல. இவங்க என்னை கைவிட்டுறாது அப்படிங்கிறார். அப்போது ஒரு சீனியர் அப்படின்னா அவரோட பீரியாடிக்கை செக் போடுவான். அன்றைக்கு அந்த பீரியாடிக்கை செக்அப் வந்து இவர் உட்காந்துருக்க பார்த்து குவாரண்டைன் உட்காந்துருக்கார். குவாரண்டைன் வந்து கேட்குறான், ஏன் பாருங்க மாட்டோம்னு பார்த்தா அவங்க டீசர்ட்டாங்க. ரொம்ப ஆஃபீஸர் செஞ்சுக்கிறார். அவர் திருப்பி இதே கேள்வி கேட்குறாரு, பாஸ்போர்ட் இருக்கா ஐடென்டி இருக்கா எப்படி இதே விஷயம் கொடுத்தாங்க. நான் பெரிய தப்பு தான் பண்ணிடுறேன். எனக்கு சிங்கப்பூர் ஃப்ளைட் போன எல்லாருமே கஷ்டமாக போடுறேன். எல்லோரும் ஹெல்ப் பண்ண போகிறோம். எப்படி ஹெல்ப் பண்ண ட்ராப் பண்ணுறாங்க சொன்னால் யோசிச்சிடலாம். இங்கே ஒரு மாதம் இங்கே நான் சாப்பிட்றேன். சரி ஐ திங்க் யூ ஆர் மோன் பை பேஸ் கேட்டு வான் டூ ஆம்பிள் அவருக்காகவே ஏற்றி சிங்கப்பூர் ஃப்ளைட் ஆகிடுவாங்க. மொழியில் வந்து ஒரு ஹோட்டலில் போகும்போது ஒரு காஃபி ஒன்று டீயும் பிஸ்கட் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் நேராக அந்த பக்கம் போவேன் சிங்கப்பூரில். அவர் ஈக்குவலாக அப்படிங்கிட்டார் ஃப்ளைட்டு போனால் டைம் ஆகும், ஒரு காரணம் வந்து ஒரு ட்ராப் பண்ணுற ஹோட்டலில் அந்த சொல்லிட்டு ஹீரோ எக்யூப் பண்ணும் ஷிஃபர்ஸ் மேன் அப்படிங்கிறார். அந்த ராமநாத போட்டு வாங்க கொடுத்துருக்காரு. வெள்ளூர் கொடுத்துருக்காரு. ஒரு நாள் பத்து மாதம் சாமி பார்க்க முடியல. நான் பார்க்கணும். அப்புறம் வந்து ஒரு வாரம் பத்தமாக போட்டு சாமி பார்த்துட்டு சாமி போட்டு வரலான்னு கேட்டால் எதாவது கிட்டானா ஒன்று நடக்கப்பாங்க நடக்கப்பாங்க சொல்லி ஞாபகம் இருக்குது. உண்மையை நடத்திய நடந்திருக்குன்னு கேட்குறாரு. அப்புறம் ஓ மதா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் மலேசியா போயிட்டேன். சிங்கப்பூரன் இனிமேல் இந்த பிஜக்காக சொல்லுவார், நீ பிரிஜை தாண்டி போனேன் குவாரண்டைன் கொடுத்துருப்பாங்க அங்கே வந்து உள்ளே உட்கார வச்சுருக்காங்க. அப்போ தான் என்னை பற்றி நினைச்சேன். அது மாதிரி நினைக்கிறேன் என்னை பற்றி நினைச்சு கூப்பிட்டேன். நானும் அப்படியே நினச்சதே இருக்கேன் பார்த்தேன் நினச்சதே இருந்தேன். அப்போது முகமது அலின்னு ஒரு வேலை போட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் ஒரு அமைதி வந்தோம்னா ஆமாம் முகமது அலி தான் நான் கூப்பிட்டேன். முகமது அலி தான் உன்னை கூப்பிட்டு போய் கார்டு வைக்கணும். உன்னை அப்படியே வந்து டீம் மிஸ்டர் வாங்கிட்டு தான். அப்புறம் வந்து நான் கொண்டு அந்த ஆஃபீஸில் விட்டு வரணும். வேறு பாக்கி இருக்கான் அவன் பாக்கி ஸ்ரீமத் பேரன் அவனை கொடுக்கல அதை மாதிரி படிக்கிறேன் சொல்லியா ஸ்ரீமத் பேரன் சொல்லிட்டு யோகிலாம் சொல்லுமா எங்கிருந்தாலும் நம்ம எங்கிருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் டைம் கிடையாது. யோகிலாம் சொல்லுமா வேண்டாம் எந்த மாற்றமான நினைச்சாலும் பக்தி தான் வானொலியாக இருக்காது. வித்தியாசம் தான் நம்ம போகிறோம். மாணவர்கள் வித்தியாசம் கிடையாது. ரணமோ என்பதை கேட்டால் பார்க்கிங் காலையில் பாரு பாட போட்டுருங்கள நீங்கள் பாடுங்க ஒரு சொல்லுங்க ரணம் சொல்லுவாங்க. எப்போ நாங்கள் பாடலாம் இருக்கோம் செந்தரா பாடுறோம். அவனாரி மாணவர்கள்லாம் நேரம் பார்க்கக்கூடிய அவசியம் இல்லை. அந்த நாலு விஷயம் அவன் ஒருத்தர் பார்த்துக்காங்க. இன்றைக்கி என் பிறந்த நாள் இந்த இடத்துல வந்து அவர் என்னென்ன என்னுடைய அனுபவம் கொடுத்தாங்க
பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என் குடும்பம் அவங்களுக்கும் நிச்சயப்படுத்தி எனக்கு அனுகூலம் பண்ண முரளிதர சுவாமிகளுக்கும் என் மாதாரங்கள் என் மனசால் சமர்ப்பிக்கிறேன். இந்த இடம் முக்கியமான இடம். போக அதிக கூட்டம் வரும். உரிய அதுக்கெல்லாம் ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிவிட்டால் மேலே ஒரு சொந்தத்துக்கு அனுப்பி Yogi Ram Suresh Kumar, Yogi Ram Suresh Kumar.